الله 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 نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا மை யஹ்தி இல்லாஹு ஃபலா முஸில்லா உமை துலில்ஹு ஃபலா ஹாசிலா வாஷாது அல்லா இலா ஹில்லுல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகலா வாஷாது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பாத் அல்லாஹும்மா ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத் அல்லாஹும்மா பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிமா வலா அலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத் ரப்பி ஷர்லி சத்ரி வயசிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தும் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அடிப்படை கல்வி பெண்களுக்கான பேசிக்கான ஒரு ப்ரோக்ராமாக இன்ஷால்லா ஒரு தொடர் நிகழ்ச்சியை நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் அடிப்படையில் என்ன பார்த்துட்டு வரோம் அப்படின்னா, அல்லாவை உறுதியாக நம்புவது எப்படி அப்படிங்கிற அந்த தொடரில் நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போ அல்லாஹ் மட்டுமே தான் இப்போ அட்ரஸ் பண்ணி நம்ம அதிலேருந்து வந்துட்ருக்கோம். அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி உறுதியாக நம்புவது, அடுத்தது மறுமை நாளை எப்படி உறுதியாக நம்புவது அப்படிங்கிற அந்தந்த விஷயங்கள்லாம் அடுத்தது தொடராக பார்ப்போம். அப்போ கடந்த இதில் கடந்த சில பகுதிகளில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றலை கொண்டு மூன்று விஷயங்களை வந்து தீர்மானிக்க முடியும். ஒன்று, ஒரு படைப்பாளன் இந்த அண்ட சராசரங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து பொருட்களுக்கும் கண்டிப்பாக இருக்கிறான், இவை அனைத்தும் இவை எல்லாமே தானாக உருவானது கிடையாது அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு மனிதன் வர முடியும். அதாவது அவனுடைய அந்த சுய அறிவை கொண்டு, வஹியுடைய வெளிப்புற உதவி இல்லாமல் தன்னுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பகுத்தறிவை வைத்து இந்த விஷயத்தை வந்து அவன் வந்து உணர முடியும் அப்படிங்கிறத நிரூபித்திருந்தோம். ரெண்டாவதாக, அந்த படைப்பாளனுக்கு உருவங்களோ அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட படைப்பாளனோ இருக்கிறான் அப்படிங்கிறத இயற்கை நியதிக்கே மாற்றமானது, அது வந்து நம்முடைய ஃபித்ரத்தில் அது வந்து இல்லை அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அதுக்கு பல உதாரணங்களையும் காமிச்சிருந்தோம். பல கடவுள்கள் இருக்க முடியாது, அதோடைய உருவங்கள் இருக்க முடியாது, ஏன்னா அதெல்லாமே பேஸ் அடிப்படை ஆதாரம் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது. அப்போ இறுதியாக மூன்றாவதாக, கடைசியாக ஒரு விஷயத்தில் மனிதர்கள் ஒத்துக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிறது. அதாவது அந்த படைப்பாளன் ஒருவனாகத்தான் இருக்க முடியும், அவன் யாருங்கிறது தனி விஷயம், அந்த படைப்பாளன் ஒருவனாகத்தான் இருக்க முடியுங்கிற அந்த ஒரு முடிவுக்கு வர முடியும் அப்படிங்கிறத நம்ம பல உதாரணங்கள் மூலமாக விளக்கியிருந்தோம். அப்போ கடந்த வாரம் என்ன உதாரணம் மூலமாக என்ன விளக்கியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருக்காங்க இல்லையா, அவர்கள் தங்களுடைய அந்த பகுத்தறிவை மட்டுமே துணையாக கொண்டு எந்த அளவுக்கு அவர்கள் வந்து செயல்பட்டார்கள், ஒரு மனிதனுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு மிக சிறந்த உதாரணம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அவர்கள் தான் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்காட்டாக சொல்லியிருந்தோம். அதில் வந்து அவங்க அம்மா அப்பா அவரை வேலை கெடுக்கிறாங்க, அந்த ஊரும் வந்து கெட்டு போய் கிடக்குது, அந்த ஊரும் வந்து நட்சத்திரத்தை சந்திரனை சூரியனை எல்லாத்தையுமே இந்த மாதிரியான படை கோள்களை எல்லாமே வணங்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க, இது எல்லாமே மீறி தங்களுடைய சுய அறிவுக்கு உட்பட்டு இதெல்லாம் எதிர்த்து ஃபைட் பண்ணுறாங்க. அப்புறம் எந்த அளவுக்கு அப்படின்னா, மன்னரை கூட போய் எதிர்த்து ஃபைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த ஏதோ எடுத்துக்காட்டு எல்லாமே காமிச்சு அதை பற்றி நம்ம வந்து பேசியிருந்தோம். இப்போ இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் தான் அந்த ஒரு கடவுள், அதாவது படைப்பாளன் ஒருத்தன் இருக்கிறாங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம்ல, இப்போ அந்த படைப்பாளன் அல்லாதான் அப்படின்னு எப்படி முடிவு பண்ணுறது, அது குரானுக்குள்ளே வந்து தான் நம்ம முடிவு பண்ண முடியும். அப்போ அந்த குரான் சொல்லக்கூடிய ஒரு கடவுள் அல்லாஹ் என்று தன்னைத்தானே அறிமுகப்படுத்தி கொள்ளக்கூடிய முஸ்லீம்கள் வணங்கக்கூடிய ஒரு கடவுள் இருக்குது இல்லையா, குரான் வந்து ஒரு கடவுள்னு சொல்லி அறிமுகப்படுத்துது, குல் ஹூ அல்லாஹு அஹத், அறிந்து கொள்ளுங்கள் அந்த ஒருவன் அல்லாஹ் தான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அந்த வானம் பூமியை படைத்த அந்த ஒருவன் அல்லாஹ் தான்ங்கிறது எப்படி நாம் ஒத்துக்கிறது, ஆனால் அந்த ஒருவன் அல்லாஹ் தான் அப்படி என்பது உறுதியாக நம்புவதற்கு குர்ஆன் வந்து சில எடுத்துக்காட்டுகளையும் சில ஆதாரங்களையும் வைக்குது. அப்போது இது வந்து நாம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா, மற்ற
கடவுள் கொள்கைக்கும் இஸ்லாம் சொல்லக்கூடிய கடவுள் கொள்கைக்கும் வானம் பூமி அளவுக்கு வித்தியாசம் இருக்குது. அதாவது மற்ற கடவுள் கொள்கையில் பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கை நெறி எதுவுமே கிடையாது. சில வழிபாடுகள் அந்த கடவுளுக்கு நீங்கள் செய்யணும், செய்யாமல் விட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஒன்றும் பெருசாக ஒரு பிரச்சனை கிடையாது. மற்ற இந்து மற்ற மதங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நாத்திகர்கள் கூட பெருசாக ஒன்றும், அந்த சமுதாயம் வந்து நாத்திகர்களை பற்றி கூட பெருசாக ஒன்றும் அழட்டிக்காது. இருந்துட்டு போவோம், உனக்கு பிடிக்கல அப்படின்னா நீ கோயிலுக்கு போகாமல் இருந்துக்கோ, உனக்கு பிடிக்கல அப்படின்னா நீ பொட்டு வைக்காமல் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கேஷுவலாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆனால் இஸ்லாத்தில் பொறுத்த வரைக்கும் கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒன்று என்பது மிகப்பெரிய ஒரு விளைவை ஏற்படுத்தக்கூடியதுன்னு சொல்லி நாம் வந்து அதை வந்து அப்ஜெக்ஷன் பண்ணுறோம். அது இஸ்லாமும் வந்து அதை அப்ஜெக்ஷன் பண்ணுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அல்லாவை உறுதியாக நம்பும் போது உங்களுடைய வாழ்க்கை நிறைய தியாகங்களை செய்ய வேண்டியது இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் நிறைய தியாகங்கள் நீங்கள் செய்ய வேண்டியது வரும். உதாரணத்துக்கு வரதட்சணை வாங்குகிற திருமணம்னு எடுத்தீங்கன்னா அதனால் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், நிறைய பணம் கிடைக்கும், நகை கிடைக்கும், அதனால் உங்களுக்கு வந்து காரு, பங்களா, வீடு இந்த மாதிரிலாம் கிடைக்கும். அப்போ நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் அனுபவிக்க முடியும். ஆனால் அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அல்லாவை நம்புவதன் காரணமாக இழக்க நேரிடும். அதே மாதிரி ஹராமான வழிமுறையில் நீங்கள் பணம் வந்து சேர்த்த முடியும். அதே மாதிரி வட்டி இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் போய் வாழ்க்கையை நீங்கள் அமைச்சிக்கும் போது உங்கள் வாழ்க்கை வந்து துனியாவோட வாழ்க்கை எளிதாக இருக்கும். ஒரு வட்டிக்கு லோன் போட்டு நீங்கள் வீடு கட்டலாம், நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கை வந்து எளிமையாக இருக்கும். இங்கே உலக வாழ்க்கையில் உங்களுக்கு பிரச்சனைகள் கம்மியாக இருக்கும். அதே நீங்கள் அல்லாவை ஏற்றுக்கிட்டீங்க அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட இந்த உலகமே உங்களுக்கு சிறைச்சாலையாக மாறிடும். அப்போ சிறைச்சாலை அளவுக்கு உங்களை நீங்கள் வருத்தி கொள்ளும் போது அது எப்போ சாத்தியம், அப்படி வந்து ஒரு சிரமமான வாழ்க்கை முறை நீங்கள் வந்து நான் வாழ்கிறேன் அப்படின்னு எப்போ நீங்கள் வருவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாவை பற்றி மிக ஆழமான நம்பிக்கை உங்கள் உள்ளத்தில் இருக்கும்போது தான் அந்த சிரமங்களை நீங்கள் அல்லாவுக்காக சகித்து கொள்வீர்கள். அந்த மாதிரி ஒரு நிலைமையை உங்களுக்கு அப்போ தான் ஏற்படும். ஸோ அதனால் குரானில் பொறுத்த வரைக்கும் இதுக்கு வச்ச ஆர்கியூமெண்ட் மாதிரி வேறு எதுக்குமே ஆர்கியூமெண்ட் இருக்காது. தௌஹீது பார்த்திங்கன்னா மூன்றில் ஒரு பகுதி அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. குரானில் எந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா ஒரு கடவுள் இருக்கிறான், அந்த கடவுள் உண்மையிலே இருக்கிறான் அப்படிங்கிறத ஏராளமான இடங்களில் அல்லாஹ் வந்து திரும்ப திரும்ப அதை சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்போ இந்த விஷயத்தை வந்து நாம் ரொம்ப ரொம்ப தெளிவாக ஸ்டடி பண்ணிட்டு தான் போகணும். அப்போ ஒரு ஸ்டடி பண்ணல அப்படின்னா ஒவ்வொரு கட்டத்துலையும் வாழ்க்கையில் நம்ம முழிச்சுக்கிட்டே இருப்போங்கிறத ஒரு அடி மனசில் நீங்கள் வச்சுக்கிங்க. ஏன்னா இன்றைக்கி முஸ்லீம்கள் வந்து பார்த்தீங்கன்னா அல்லாவுக்கு அடிபணிந்து வாழ்வது தான் இஸ்லாம். ஆனால் அடிபணிவதற்கு அவர்கள் தயாராக இருப்பதில்லை. ஆனால் சம்பிரதாயங்கள் சடங்குகளில் மன விருப்பத்துடன் செய்கிறார்கள். தொழுகைக்கு வரக்கூடியவங்க சந்தோஷமாக வர்றாங்க, ஆனால் அடிபணிதல் வரும்போது அவங்க பின்வாங்கிடுறாங்க. அப்போ தான் புரியுது அவர்கள் இஸ்லாத்தில் தள்ளிவிடப்பட்டவர்கள், அவர்கள் இஸ்லாத்தை சுயமாக தேர்ந்தெடுக்கவில்லை. அந்த அடிபணிஞ்சு வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை அவர்கள் சுயமாக தேர்ந்தெடுக்கலை, யாரோ அவங்கள பிடிச்சி தள்ளி விட்டுருக்காங்க. ஏதோ இங்கே வந்துட்டோம் உளுந்துட்டோங்கிறதுக்காக அவங்க ஏதோ சில விஷயங்கள் செஞ்சு தங்களையும் ஏமாற்றி கொள்கிறார்கள் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்க முடியுது. இப்போ அல்லாஹ் தான் அந்த கடவுள் அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி ப்ரூஃப் பண்ணுறது? அப்போ குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த கடவுள் தான் அல்லாஹ், அந்த அல்லாஹ் தான் இந்த உலகம் வானம் பூமி அனைத்தையும் படைத்தான் அப்படிங்கிறது நம்ம எப்படி ப்ரூஃப் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இதில் வந்து குர்ஆனில் பலவிதமான உதாரணங்களை அல்லாஹ் காட்டுறான். ஏன்னா மனிதர்கள் எப்படி இருக்காங்கன்னு ஒரு விஷயம் ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க. ஏன்னா மனிதர்கள் எல்லாரும் சம அறிவு படைத்தவர்களாக இல்லை. சிலருக்கு அல்லாஹ் நல்ல ஒரு ஷார்ப்பான நாலேஜ் கொடுத்துருப்பான், லைட்டாக சொன்னாலே புரிஞ்சிக்கக்கூடிய மக்கள் மனிதர்களில் இருக்காங்க. திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை சொன்னால் கூட புரியாத மக்கள் மனிதர்களில் இருக்காங்க. சிக்கலான விஷயங்கள் புரிந்து கொள்ளக்கூடியவர்களும் மனிதர்களில் இருக்காங்க. வெளிப்படையான விஷயங்களே புரிவதற்கு தடுமாறக்கூடியவர்கள் மனிதர்களில் இருக்காங்க. எழுதுறதே பெரிய கம்பு சுத்துற வேலை சிலருக்கு. சிலருக்கு பெரிய பெரிய புத்தகங்கள் எழுதி தள்ளிகிட்டே இருப்பாங்க. ஒரு பேஜ் எழுதுறதுக்கு சிரமப்படுறவனு இருப்பான், பெரிய பெரிய புக்கு எழுதுறவனு இருப்பான். உதாரணத்துக்கு மௌலானா மௌதூதியெல்லாம் எடுத்துங்க, 300-400 புத்தகங்கள் எழுதியிருக்காங்க, பெரிய பெரிய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அப்போ நமக்கெல்லாம் வந்து அவர் எழுதின புக்கு படிக்கிறதே பெரிய கம்பு சுத்திர வேலையாக இருக்குது. அப்போ அறிவில் ஏற்றத்தாழ்வு இருக்குது. அதே மாதிரி குர்ஆனில் உதாரணங்களிலும் ஏற்றத்தாழ்வு இருக்குது.
சில உதாரணங்கள் பாமரர்கள் கூட எளிதாக புரிந்து கொள்ளும் விதமாக, அல்லாதான் அந்த ஒரு கடவுள் என்று புரிந்து கொள்ளும் விதமாகவும் அல்லாஹ் குர்ஆனில் உதாரணங்களை விளக்கியிருக்கிறான். இது ஒரு குரூப் ஆஃப் எவிடன்ஸ், சில ஆதாரங்கள் இந்த வகையில் இருக்கும். சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிற ஒருத்தனை கூப்பிட்டு கூட அந்த உதாரணத்தை புரிய வச்சிங்கன்னா அவன் ஒத்துக்குவான். அதே மாதிரி சில உதாரணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு நீங்கள் ரொம்ப ரிசர்ச் பண்ணாதான் குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த உதாரணங்கள் புரியும். அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி அறிவில் நாங்கள் மேம்பட்டுட்டோம், நாங்கள் வந்து பெரிய ஒரு கல்வியில் வந்து வளர்ந்துட்டோம், அப்போ எங்ககிட்ட வந்து இந்த மாதிரியான சில உதாரணங்கள்லாம் சொன்னால் எடுபடாது, நாங்கள் ப்ரூஃப் வச்சு தான் எதையும் நம்புவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களுக்கும் ப்ரூஃப் ரீதியாக அறிவியல் ரீதியாகவும் நல்ல ஒரு எக்ஸாம்பிள்ஸ் மூலமாகவும் எல்லாம் வந்து அவங்களுக்குமான அந்த தீனி வந்து எல்லாம் கொடுக்குறான். அவர்களையும் கன்வின்ஸ் பண்ணக்கூடிய, அவர்களையும் ஒத்துக்கொள்ள செய்யக்கூடிய வாதங்களை வந்து அல்லாஹ் குர்ஆனில் வந்து வைக்கிறான். அப்போ ரெண்டு வாதமாக பிரியுது, நல்லா புரிஞ்சுங்க. குர்ஆனில் இருக்கிற எவிடன்ஸ்கள், அல்லாஹ் இருக்கிறான்ங்கிற எவிடன்ஸ்கள் ரெண்டாக பிரிச்சுக்கிங்க. ஒன்று எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது, ஒன்று சிறப்பு தகுதிகளும் சிறப்பு ஆற்றலும் இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டுமே ஏற்றுக்கொள்ளக்கூடியது. இதில் நாம் இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்கிற காலகட்டம் எப்படிப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு விஞ்ஞான வளர்ச்சி, கல்வியில் வந்து புரட்சி ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி மனிதன் வந்து தன்னைத்தானே பெருமையடிச்சு கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமில் வாழ்ந்துட்டுருக்குறோம். அப்போது இந்த காலகட்டத்தை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய வாதங்கள்னு பார்த்தீங்கன்னா குர்ஆனில் ஏராளமானது இருக்குது. உதாரணத்துக்கு 22வது அத்தியாயத்தில் 5வது வசனம், இல்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், மனிதர்களே, மரணத்திற்கு பின் உள்ள வாழ்க்கை பற்றி உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நாம் உங்களை மண்ணிலிருந்து, பிறகு இந்திரியத்திலிருந்து, பிறகு இரத்த கட்டியிலிருந்து, பிறகு வடிவமைக்கப்பட்ட அல்லது வடிவமைக்கப்படாத சதை பிண்டத்திலிருந்து படைத்தோம். உண்மை நிலையை நாம் உங்களுக்கு விளக்குவதற்காகத்தான் இவ்வாறு எடுத்துரைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, மறுமை பற்றி உங்களுக்கு சந்தேகம் இருக்கா அப்படின்னா, உண்மையிலே இங்கே மறுமைன்னு சொல்லி அல்லாஹ் குறிப்பிட்டாலும் இறைவனை பற்றி அப்படிங்கிறதும் இதில் இன்க்ளூட் ஆகுது. அல்லாஹ்வை பற்றி உங்களுக்கு சந்தேகம் இருந்தால், நான் தான் உங்களை படைத்தேன் என்ற சந்தேகம் இருந்தால் அப்படிங்கிற அந்த கேள்வியோடு அல்லாஹ் தொடங்குறான், சொல்கிறான், உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், முதல்ல புரிஞ்சுங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இதன் மூலமாக நான் தான் உங்களை செஞ்சேங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்கிறான். நாம் உங்களை மண்ணிலிருந்து, ஃபஸ்ட்டு படைப்பு மண்ணிலிருந்து தொடங்கியதுன்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இரண்டாவது இந்திரியத்திலிருந்து, ரெண்டாவது மனிதர் குலம் எப்படி வளருது, எப்படி உருவாகுதுன்னா இந்திரியத்திலிருந்து உருவாகுதுன்னு சொல்கிறான். பிறகு இரத்த கட்டியிலிருந்து, பிறகு வடிவமைக்கப்பட்ட அல்லது வடிவமைக்கப்படாத சதை பிண்டத்திலிருந்து படைத்தோம். அதாவது ஒரு ஷேப்பே இல்லாமல் கொச கொசன் இருக்கு. ஒரு கறி ஒரு துண்டு எடுத்து மென்னு போட்டிங்கன்னா எப்படி இருக்கும், ஒரு பபுள்கம் பூமர் இருக்குல்ல, அதை வாங்கி மென் அப்படி போட்டிங்கன்னா எப்படி இருக்கும், அது ஒரு ஷேப் இருக்காது, ஆனாலும் ஒரு ஷேப் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அது ஒரு ஷேப் இல்லாத அன்ஷேப்டு டிசைனில் ஒரு துண்டு இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இது வந்து ஒரு சீக்வன்ஸ் சொல்கிறான். இது வந்து பார்த்திங்கன்னா அறிவாளிகள்னால தான் ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா இந்த மண்ணிலிருந்து படைத்தோம்னு சொல்கிறான். இப்போ நம்ம யாராவது மண்ணிலிருந்து படைக்கப்பட்டதை நாம் உணர்றோமா, மண்ணிலிருந்து நாம் படைக்கப்பட்டிருக்கோம்னு யாராவது ஒத்துக்குவோமா, இல்லை நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் விஞ்ஞானிகளுக்கு தெரியும், மனிதன் என்பவன் மண்ணிலிருந்து தான் உருவானான் அப்படின்ட்டு. ஏன்னா விஞ்ஞானிகள் வந்து அந்த செல் ஆராய்ச்சி இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த அணுக்கள், அந்த ஆட்டம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதோடைய விஞ்ஞானம் வந்து அவங்க போகும்போது ஒவ்வொன்றும் எந்தெந்த மூலக்கூறிலிருந்து படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாத்தையுமே ரிசர்ச் பண்ணுறாங்க. அப்போ மனிதனுடைய மூலக்கூறு எது அப்படிங்கும்போது மண் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி விஞ்ஞானிகள் வந்து இது முடிவுக்கு வர்றாங்க. இதை பற்றி அல்லாஹ் சொல்கிறது அப்படியே குர்ஆனோட பொருந்தி போகுது. மண்ணோட ஃபஸ்ட்டு மனிதன் உருவானது மண்ணிலிருந்து தான் படைக்கப்பட்டான்ங்கிறது மனித குலம் ஏற்றுக்கொள்ளுது. ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி உலகமே ஏற்றுக்கிட்ட விஷயம், அதனால தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஏன்னா அந்த இந்திரியத்திலிருந்து குழந்தை உருவாகுது அப்படிங்கிறது எல்லாரும் ஒத்துக்கொண்ட ஒரு விஷயம். அப்போ இதில் ஒன்றும் பெரு சயின்ஸ் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்கிறது தான் மிகப்பெரிய ஒரு விஞ்ஞான உண்மை. இது சமீபத்தில், அதாவது ஒரு 20-25 வருஷத்துக்கு உள்ள கண்டுபிடிக்கப்பட்ட
மிக பிரம்மாண்டமான ஒரு விஞ்ஞான உண்மை. இதில் என்ன அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்னா, பிறகு இந்திரியத்துக்கு பிறகு ஸ்டேஜ் அல்லாஹ் சொல்கிறான், ரெண்டு ஸ்டேஜ் அல்லாஹ் சொல்கிறான், ஒன்று இரத்த கட்டியாகவும் அடுத்த ஸ்டேஜ் என்ன சொல்கிறான் அழகுங்கிற அந்த ஸ்டேஜ்லேயும் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அந்த அழகுங்கிற அந்த ஸ்டேஜ் தான் அந்த மென்று துப்பப்பட்ட சதை கட்டி அப்படிங்கிற அந்த ஒரு டெஃபினேஷனில் வந்து வருது. அப்போ இதை பற்றி வந்து குரான் பேசுது அப்படிங்கும்போது இது நமக்கு இன்றைக்கி வந்து ஒரு ஒன்றுமே நமக்கு புரியாது, ஆனால் விஞ்ஞானிகளுக்கு தெரியும் இது எவ்வளோ பெரிய மேட்ரு அப்படிங்கிறது. ஏன்னா இருக்கிறதுலையே விஞ்ஞானம் வந்து எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருந்தாலும், என்ன தான் கரண்ட் கண்டுபிடிச்சாலும், இன்ஜின் ஸ்டீம் இன்ஜின் கண்டுபிடிச்சாலும், ராக்கெட்டுடைய அந்த டெக்னாலஜி கண்டுபிடிச்சாலும், இருப்பதிலேயே மிகவும் சிக்கலான டெக்னாலஜி எதுன்னு பார்த்தீங்கன்னா, தாயுடைய கருவறைக்குள் கேமராவை செலுத்தி அதற்குள் என்ன இருக்குங்கிறது மிக மிக சிக்கலானது. ஏன்னா உயிருக்கே ஆபத்தான ஒரு ஆராய்ச்சி இது. அப்போ இந்த ஆராய்ச்சி வந்து இதுவரைக்கும் மனித குலம் வந்து டச் பண்ணவே இல்லாமல் தான் இருந்தது. ஆனால் இப்போ தான் அந்த ஒரு 20-25 வருஷமாக தான் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஆராய்ச்சியில் மிகவும் மேம்பட்ட ஒரு நிலைக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய லைவ் இமேஜஸ் எல்லாமே எடுத்து அந்த கரு எப்படி உருவாகுது, அந்த கரு எப்படி படிப்படியாக வளர்ச்சி அடையுது அப்படிங்கிற அந்த உண்மை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பேர் பார்த்திங்கன்னா இம்பிரியாலஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த கருவியல் இந்த சார்ந்த இந்த விஞ்ஞான உண்மை வந்து குரான் பேசுது. இது எப்படி குரான் பேசுது இதுதான் சொல்கிறேன். இதை சொல்லிட்டு அல்ல என்ன சொல்கிறான், இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்களுக்கு சந்தேகம் இருக்குது, நான் தான் உங்கள் இறைவன்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்குது. ஏன்னா நீங்கள் அறிவு கூடுதலாக இன்றைக்கி அடைஞ்சிட்டீங்க, உங்களால் சாதாரண விஷயங்களை வச்சு முடிவு பண்ண முடியல, நீங்கள் ரொம்ப படிச்சிட்டீங்க. இந்தாங்க உங்கள் படிப்பு தோற்று போகிற, உங்கள் அறிவு தோற்று போகிற ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இது எப்படி அறிவு தோற்று போகிற எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே விஞ்ஞானம் வந்து என்ன தான் வளர்ச்சி அடைஞ்சாலும் விஞ்ஞானமும் சில கோட்பாடுகளுக்கு உள்ளே தான் இயங்குது. உதாரணத்துக்கு இப்போ ரத்தம் இருக்குது, இப்போ இந்த ரத்தத்தில் நிறைய பாக்டீரியாக்கள் இருக்குது, வெள்ளை அணுக்கள் சிகப்பு அணுக்கள் இருக்குது. இப்போ நமக்கு டெங்கு காய்ச்சல் வந்தது அப்படின்னா இந்த பிளட்டில் வந்து வெள்ளை அணுக்கள் எவ்வளோ இருக்குது, சிவப்பு அணுக்கள் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி லேபுக்கு போய் நம்ம டெஸ்ட்டு பண்ணுவோம், டெஸ்ட்டு பண்ணுறோம்ல. அப்போ அந்த லேபில் டெஸ்ட்டு பண்ணுறவன் அது சில கெமிக்கலை வந்து அந்த ரத்தத்தில் சில சொட்டுக்கள் விடுவாங்க, அது விட்டதுக்கப்புறம் ரத்தம் உடையும். அந்த ரத்தம் உடைஞ்சு வெள்ளை அணுக்கள் சிவப்பு அணுக்கள்லாம் தனியாக வரும்போது அதை மைக்ரோஸ்கோப் வச்சு, நம்ம கண் பார்வையை விட ரொம்பவும் ஷார்ப்பாக இருக்கக்கூடிய லென்ஸ்களை வச்சு அதை வந்து பார்த்து அதில் எவ்வளோ எவ்வளோ அணுக்கள் பிரிஞ்சிருக்குங்கிறத வச்சு கணக்கு போட்டு ஒரு ரிப்போர்ட்டு கொடுப்பார். அப்போது இந்த சாதனங்கள் இல்லை அப்படின்னா அந்த லேப் டெக்னீஷியனால் அந்த இரத்தத்தில் வெள்ளை அணுக்கள் எவ்வளோ சிவப்பு அணுக்கள் எவ்வளோங்கிற ரிப்போர்ட்டை தர முடியுமா? அப்போது அதாவது நல்லா புரிஞ்சுங்க, லேப் டெக்னீஷியன் அவன் படிச்சிட்டான், அவனுக்கு பிளட்டில் என்னென்ன இருக்குங்கிற அந்த படிப்பெல்லாம் சொல்லி கொடுக்கப்பட்டுருச்சு. பிளட்டும் ஒரு தட்டில் கொண்டாந்து ஒரு ரெண்டு ட்ராப்பு ஒரு பாட்டிலில் கொண்டாந்து அவங்க கையில் கொடுத்துட்டீங்க, பிளட்டும் எடுத்து ஒரு பாட்டில் அளவு 10 மில்லி கையில் கொடுத்துட்டீங்க, இதில் இருக்கிற ரத்த அணுக்கள் எண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்போ அவன் என்ன பண்ணுவான், எனக்கு வெறும் பிளட்டு கொடுத்தீங்கன்னா பத்தாது, அது பர்டிகுலரான சில கெமிக்கல் எனக்கு தேவைப்படுது, அப்புறம் கண்ணாடி எனக்கு தேவைப்படுது, மைக்ரோஸ்கோப் எனக்கு தேவைப்படுது, என்னுடைய லேபு அந்த செட்டப் எனக்கு தேவைப்படுதுமா. அப்போது செட்டப் இல்லை என்றால், அந்த லேபுடைய அந்த கருவிகள் சாதனங்கள் இல்லை என்றால், அந்த லேப் டெக்னீஷியனால் அந்த இரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த அணுக்களை எண்ணி சொல்ல முடியாது. இது வந்து உலகம் விஞ்ஞானம் ஒத்துக்கொண்ட ஒரு விஷயம். அப்போது சாதனம் இல்லாமல் சொல்ல முடியாதுன்னு உலகம் சொல்லுது இல்லை. அப்போது இம்பிரியாலஜிங்கிற அந்த கருவுக்குள்ளே போய் பார்க்கக்கூடிய சாதனம் இல்லாமல் குரான் பேசுவது எப்படி? இப்போ இதுக்கு அவங்க பதில் சொல்லணும்ல, அல்லாஹ் இந்த குரானை சொல்லலைங்கிறது விட்டுருங்க, நீங்கள் ஒத்துக்கல, பெரிய பெரிய பகுத்தறிவாளிகள், நீங்கள் பெரிய விஞ்ஞான மேதைகள், நீங்கள் அதை ஒத்துக்கல. ஆனால் இந்த விஞ்ஞான உண்மையை குரான் எப்படி சொல்லிச்சுங்கிற அந்த விளக்கத்தை நீங்கள் சொல்லணுமா இல்லையா? அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அறிவு தோற்று போகும். அப்போ தான் அல்லாஹ் சொல்கிறான், டே ஒரு லேப் டெக்னீஷியனால் சொல்ல முடியும், இன்னொருத்தனாலையும் இந்த உண்மைகள் சொல்ல முடியும், அவன் உங்களை படைத்தவன், வடிவமைப்பு இப்படி இருக்குன்னு சொல்கிற உனக்கே இவ்வளோ அறிவு இருந்தால் வடிவமைத்த எனக்கு எவ்வளோ அறிவு இருக்குங்கிறது பாருன்னு சொல்லி தான் அல்லாஹ் குரானில் வச்சுருக்கான். அதாவது இந்த வடிவமைப்புக்கு மார்க் போடுற இவனுக்கே, அதாவது நான் கட்டின வீட்டை சுற்றி பார்க்குற உனக்கே இவ்வளோ அறிவு இருந்தால் வீடு கட்டின எனக்கு எவ்வளோ அறிவு இருக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்குறான்.
அப்போ இது மாதிரி குரானில் ஏராளமான சான்றுகள் வந்து இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மனித அறிவு தோற்று போகக்கூடியது. ஆனால் பார்த்தீங்கன்னா மனமுரண்டு தாங்க இவங்க ஏற்றுக்காமல் இருக்கிறது. இந்த விஞ்ஞானிகள் இவர்கள் எல்லாருமே மனமுரண்டுக்காகவும் நொரண்டுக்காகவும் தங்களுடைய மனோ இச்சையை டாமினேட் பண்ணி இவர்கள் கூட பார்த்தீங்கன்னா குருட்டுத்தனமாக தான் ஃபாலோ பண்ணுறாங்க. தங்களை தாங்களே விஞ்ஞானிகள்னு சொல்லிக்குவாங்க, ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா மூட பழக்க வழக்கங்களில் விழுந்து கிடப்பாங்க. இவர்களாக ஏற்படுத்தி கொண்ட கற்பனை கடவுள்களை வணங்குவாங்க. இது எப்படி கடவுள் ஆகும் அப்படின்னு அந்த எதிர் சிந்தனை இவர்கள் சிந்திக்க மாட்டாங்க. நியாயமான உண்மையான கருத்துக்களை கொண்டு வந்து அவர்கள் முன்னாடி வைக்கும் போது நொரண்டாக பேசுவாங்க. அப்போ மனமுரண்டுன்னு வந்துருச்சுன்னா அது விஞ்ஞானியும் ஜாகிலாக தான் இருப்பான், ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிறவனும் ஜாகிலாக தான் இருப்பான். அப்போ மனமுரண்டாக இருக்கிறவங்கள எந்த காலத்திலையும் நாம் கன்வின்ஸ் பண்ண முடியாது. அதே சமயம் நியாயமாக சிந்தித்தால் குர்ஆன் எப்பயுமே இதுதான் சொல்லுது, அதாவது நீ நொரண்டு பேசாமல் அகராதி பேசாமல் உண்மையை தெரிஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு தேடலோடு வந்தீன்னா குர்ஆன் உனக்கு வழிகாட்டும். நீ பெரிய ஒரு இவன் மாதிரி ரொம்ப வந்து ஒரு அகராதி பேசிகிட்டு இருந்த அப்படின்னா உனக்கு இங்கே வேலையே கிடையாதுன்னு சொல்லி குர்ஆன் தாட்டி விட்டுருவோம். அப்போ அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறது நம்ம வேலை இல்லை. ஆனால் நம்ம மூமின்களுக்கு இது போதுமான சான்று. ஒரு ஈமான் இருக்கக்கூடிய ஒருத்தன் தடுமாறிட்டு இருக்கான், உண்மையிலே குர்ஆன் சொல்லக்கூடிய இறைவன் அல்லாவா அப்படிங்கும்போது இந்த சான்றுகள் வைக்கும்போது அவனுடைய உள்ளம் பலமடையும். இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா அது மாதிரியான ஒரு அனுபவம் தான். ஏன்னா நான் தொழுகணும் அப்படின்னு நான் ஆரம்பித்தது எப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழுகையை பற்றி தாவா செஞ்சு நான் தொழுக வந்து ஆரம்பிக்கலை. அல்லாஹ் இருக்கிறான்ங்கிறது ஒரு சில விஷயங்களில் இந்த மாதிரியான சில நிகழ்ச்சிகளை நான் பார்த்தேன். அப்போ ஒரு சில ப்ரோக்ராம் வந்து சயின்ஸ் அண்ட் குர்ஆன் அப்படிங்கிற அந்த ப்ரோக்ராம்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு அந்த உணர்வு வந்து மேலிட்டது. ஆஹா, உண்மையிலே அல்லாஹ் இருக்கிறாங்கும்போது அப்போ குர்ஆனை நாம் ஃபாலோ பண்ணி தானே ஆகணும் அப்படிங்கிற அந்த உந்துதலின் பக்கம்தான் நானும் வந்து வந்தேன். அப்போ இப்படி தான், அதாவது ஒரு தேடலில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும். இது ஒரு முக்கியமான உதாரணம். இன்னும் குர்ஆன் சொல்லக்கூடிய உதாரணம் நிறைய இருக்குது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 13 அத்தியாயத்தில் 2 வசனத்தை பாருங்கள். அதில் வந்து இந்த அண்ட சராசரங்கள் எல்லாமே நீந்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறான். உங்கள் 13:2 உங்கள் பார்வைக்கு படக்கூடிய தூண்கள் எதுவுமின்றி அல்லாஹ்தான் வானங்களை உயர்த்தினான், பிறகு தனது ஆட்சி பீடத்தில் அமர்ந்தான், மேலும் அவன் சூரியனையும் சந்திரனையும் ஒரு நியதிக்கு கட்டுப்படும்படி செய்தான். இந்த முழு அமைப்புள்ள ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை இயங்கிக் கொண்டிருக்கும், அல்லாஹ்தான் இவ்வனைத்து காரியங்களையும் நிர்வகித்து வருகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். உங்கள் இறைவனை சந்திக்க வேண்டும் என்று நீங்கள் உறுதியாக நம்ப வேண்டும் என்பதற்காக இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 21:33 அல்லாஹ் சொல்கிறான். இது வந்து இந்த மூன் பப்ளிகேஷன் சொல்லிட்டு இருக்கு இல்லையா, பிஜேவுடைய அந்த ஒரு டிரான்ஸ்லேஷன், அதில் வந்து ஒரு அட்டவணையை அவங்க வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த அட்டவணையில் பார்த்தீங்கன்னா குர்ஆன் சொல்லக்கூடிய அறிவியல் விஞ்ஞான உண்மைகள்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டே போட்டிருப்பார். அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விளக்கத்தோடு எடுத்து போட்டிருப்பார். அது ஃபுல்லாக எடுத்து பாருங்கள், அதில் நிறைய விஷயங்கள் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாகிர் நாயக் வந்து குர்ஆன் கடவுளில் இறைவனின் வார்த்தையா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ, அது வந்து யூடியூப்பில் கூட தமிழில் வந்து இருக்கும், இங்கிலீஷில் இருக்கும், உருதுவில் கூட அந்த வீடியோ வந்து யூடியூப்பில் இருக்கும். அந்த வீடியோ எடுத்து பாருங்கள். அதில் ஒவ்வொன்றும் இந்த மாதிரியான விஞ்ஞான விஷயங்கள்லாம் குர்ஆன் பேசுது அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து ரொம்ப டீட்டெயிலாக வந்து அதில் விளக்கியிருப்பாங்க. இதெல்லாமே வந்து நீங்கள் பார்த்து அதை கன்ஃபார்ம் பண்ணி அது உங்களுடைய அந்த இதை வந்து நீங்கள் ஈமானை வந்து உறுதிப்படுத்தி கொள்றதுக்கு ஒரு வழியாக அதை பயன்படுத்திக்கலாம். இது ஒரு முக்கியமான விஷயம். இதில் இன்னொரு கூடுதல் விளக்கம் நம்ம சொல்லிடுறோம். இந்த ப்ரொஃபஸர் கீத் மோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நான் சொன்னேன் மேலே அந்த கருவின் வளர்ச்சியை பற்றி குர்ஆன் பேசுது அப்படின்ட்டு அதை வைத்து குர்ஆன் வந்து இறைவனுடைய வார்த்தை அப்படின்னு சொல்லி அவர் சான்று கொடுத்தாரு. அப்போ அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்காத ஒரு நிலையில் இருக்கும்போது இது சான்று சொன்னார். அதாவது வெள்ளைக்காரர்களில் பார்த்தீங்கன்னா சில வெள்ளைக்காரர்கள் எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஹக்குன்னு பற்றுச்சு அப்படின்னா அவங்க துணிஞ்சு வந்து பேசுவாங்க. என்ன தான் வெள்ளையா மேலாதிக்கம் அப்படின்னு சொல்லி நிறைய அவங்களுடைய கெட்டவர்கள் இருந்தாலும் சில நல்ல உள்ளங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும் சத்தியத்தை விளங்கிட்டாங்கன்னா நம்மளை எல்லாத்தையும் மிஞ்சிருவாங்க. அதாவது மறுமை நம்பிக்கை அல்லாவுடைய அந்த நம்பிக்கை எதுவும் இல்லாமலே பார்த்தீங்கன்னா நம்மளை ஓவர்டேக் பண்ணி அவங்க சத்தியத்தை சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நபர் தான் வந்து ப்ரொஃபஸர் கீத் மோர் அப்படிங்கிறவர். த விஞ்ஞான ஒளியில் பைபிளும் குர்ஆனும் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் வந்து வெளியிட்டிருக்காரு. அதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து குர்ஆனுக்கு வந்து அவர் சான்று வந்து அவர் கொடுத்துருப்பார். அது மிக சிறந்த ஒரு புத்தகம். அதையும் வந்து தமிழில் கூட அது மொழிபெயர்த்திருக்காங்க. இந்த யூனிவர்சல் பப்ளிகேஷன்ஸ் அவங்கக்கிட்ட அந்த புக் இருக்குன்னு நினைக்கிறேன். அது பார்த்தீங்கனாலும்
குரான் அல்லாஹ் தான் அந்த வான பூமியை படைத்தான் அப்படிங்கிறத சான்று வந்து உங்களுக்கு தெல்ல தெளிவாக விளங்கும். இன்னொரு முக்கியமான ஒரு வசனம், இது விஞ்ஞான அறிவு இருக்கவங்களுக்கான ஒரு வசனம். இந்த ஒரு வசனத்தை பார்த்துட்டு பாமரர்களுக்கான சில விளக்கங்களை இன்ஷால்லா பார்ப்போம். இது என்ன அப்படின்னா 35வது அத்தியாயத்தில் 40வது வசனம். அல்லாஹ் சொல்கிறான், நபியை இவர்களிடம் கேளும், இறைவனை விடுத்து நீங்கள் பிரார்த்திக்கின்ற உங்களுடைய இணை தெய்வங்களை பற்றி எப்போதாவது நீங்கள் சிந்தித்து பார்த்ததுண்டா? அல்லாவை விட்டுட்டு மற்ற கடவுளை நீங்கள் வணங்குறீங்களா? இவர்களை எப்படியாவது எப்போவாவது நீங்கள் யோசித்து பார்த்துருக்கீங்களா? அல்லது பூமியில் எதைத்தான் அவர்கள் படைத்திருக்கிறார்கள், பூமியில் எதையாவது அவங்க படைச்சிருக்காங்களா? அல்லது வானங்களில் அவர்களுக்குரிய பங்கு என்ன என்பதை எனக்கு காண்பியுங்கள். அவர்களால் இதை காண்பிக்க முடியாவிட்டால் அவர்களிடம் கேளுங்கள், நாம் ஏதேனும் எழுத்து மூலம் இவர்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறோமா? அதன் அடிப்படையில் ஏதேனும் தெளிவான சான்றுகளை இவர்கள் வைத்திருக்கிறார்களா? இல்லை, மாறாக இந்த அக்கிரமக்காரர்கள் ஒருவருக்கொருவர் அளிக்கும் வாக்குறுதி ஏமாற்றுவதிலேயே ஆகும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறோம். இப்போ இந்த வசனம் வந்து மேலோட்டமாக பார்க்கும்போது ஒரு நமக்கு ஒன்றும் அது பெருசு இதில் என்ன விஷயம் இருக்குங்கிறது நமக்கு புலப்பட மாட்டேங்குது. ஆனால் இது விஞ்ஞான ரீதியாக நாம் வந்து இதை பொருத்தி பார்க்கும்போது இது மிக பிரம்மாண்டமான ஒரு விஞ்ஞான உண்மையை அல்லாஹ் வந்து பேசுகிறோம். இங்கே என்ன சொல்கிறான் அப்படின்னா, இது எல்லாமே நான் செஞ்சது. எது? இந்த சூரியன், சந்திரன், மரம், செடி, கொடி, இந்த கல், மண், கடல்கள், இது எல்லாமே ஒரே ஆள் செஞ்சது. நான் செய்யாத ஒரு மாற்று பொருளை நீங்கள் ஏதாவது கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்குறான். இது நமக்கு குழப்பம், இது எப்பட்றா இது கண்டுபிடிக்கிறது? இது எல்லாம் ஒரு சேலஞ்சு விடுறான். இது எல்லாமே ஒரே மெட்டீரியல், ஒரே ஆள் செஞ்சதுன்னு சொல்லி, இது எல்லாமே ஒரே ஆள் செஞ்சதுன்னு எப்படி நாம் புரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நவீன விஞ்ஞானம் வளர்ச்சி அடைஞ்சிருக்குல்ல, இது வந்து ஒத்துக்குது, இது உண்மைன்னு ஒத்துக்குது. இன்றைக்கி வந்து ஒரு விஞ்ஞானிகிட்ட கேளுங்க, இந்த இயற்கையில் இருக்கக்கூடிய பொருட்கள், கடல், வானம், சூரியன், சந்திரன், கேலக்ஸி, காற்று, உயிரினங்கள், மரம், செடி கொடிகள், இது அனைத்தும் ஒரே கிரியேஷனுடைய விளைவா அப்படின்னு கேளுங்க. ஒரே படைப்பாளனும் படைப்பா அப்படின்னு கேளுங்க பாருங்க, ஆமான்னு சொல்லுவோம். அது எப்படி சொல்லுவோம்? ஏன்னா ஒருவேளை வானம் பூமியை ஒரு கடவுளும், சூரியன் சந்திரனை ஒரு கடவுளும், கடல்களையும் உயிரினங்களையும் ஒரு கடவுளும், இந்தியாவை ஒரு கடவுளும், சைனாவை ஒரு கடவுளும் படைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, விஞ்ஞானி அடித்து சொல்லுவான் வாய்ப்பே கிடையாதுன்னு. ஏன் அப்படின்னா, இந்த படைப்புகள் எல்லாம், இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குல்ல, இந்த ஆட்டமுங்கிற ஒரு சயின்ஸ் டெக்னாலஜி இருக்குது, இந்த அணு அப்படின்னு சொல்லி ஒரு டெக்னாலஜி இருக்குது. அந்த அணு டெக்னாலஜியில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் இந்த இருக்கக்கூடிய எல்லாமே, இந்த வானம், பூமி, இதற்கு இடைப்பட்ட பொருட்கள் எல்லாமே அணுக்களால் கட்டமைக்கப்பட்டது. புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான், இந்த மூன்று விஷயங்களை வச்சு கட்டமைக்கப்பட்டது. அது இந்த கணக்கின்படி கட்டமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி, இத்தனை எலக்ட்ரான், இத்தனை புரோட்டான், இத்தனை நியூட்ரான் இருந்தால் அதற்கு பேர் துணி. இத்தனை எலக்ட்ரான், உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், 5 புரோட்டான், 4 எலக்ட்ரான், 3 புரோட்டான் இருந்தால் அதற்கு பேர் கர்ச்சிப், அது வந்து பருத்தியிலான துணி. அதே 4 புரோட்டான், 3 எலக்ட்ரான், 5 புரோட்டான் இருந்தால் அதற்கு பேர் பேனா, பிளாஸ்டிக். இப்படி ஒவ்வொன்றிலையும் அளவு வந்து மாறுது. இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு சிக்கலாக இருக்கும், சிலருக்கு சிக்கலாக இருக்கும், சிலர் என்னை விட நல்லா புரிஞ்சு கொண்டவங்களாக இருப்பாங்க. அப்போ என்ன விஷயம்னா, இந்த கட்டமைப்பு இருக்கு இல்லையா, இது எல்லாமே ஒரு கணக்கின்படி இயங்குது அப்படின்னு சொல்லி இந்த கணக்குக்கு ஒரு பேரும் சொல்கிறாங்க. அந்த பேர் என்ன அப்படின்னா, ஃபிபுனாச்சி கணக்கு அப்படிங்கிறாங்க. ஃபிபுனாச்சி கணக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பேரும் வந்து விஞ்ஞானிகள் சூட்டுறாங்க, என்ன, கடவுளின் கையெழுத்து, கடவுளின் கையெழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு பொருளிலும் கடவுளுடைய கையெழுத்து இருக்குது. இப்போ ஒரு கம்பெனி ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னு வச்சுங்க, இப்போ ஒரு டைட்டன் கம்பெனிக்கு போகிறீங்க, அங்கே போய் ஒரு வாட்ச் வாங்குறீங்க, அந்த வாட்சில் என்ன இருக்கும், டைட்டன்னு முத்திரை இருக்கும். அதே வந்து ஒரு கூலிங் கிளாஸ் டைட்டன்லேயே இருக்குது, அது டைட்டனில் வாங்கினீங்கன்னு என்ன இருக்கும், அதுலேயும் டைட்டனுடைய முத்திரை இருக்கும். அதே ஒரு BMW கார் போகிறீங்க, அந்த கார் வாங்கினீங்கன்னா அந்த BMW சீல் இருக்கும். அப்போ ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒரு முத்திரை இருப்பது போல் கடவுளுடைய படைப்பு என்பதற்கு ஒரு முத்திரை இருக்குது, அதுக்கு பேர் காடு சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த யூடியூப்பில் கூட பார்த்தீங்கன்னா, ரியல் ஃபேஸுங்கிற ஒரு சகோதரர் பார்த்தீங்கன்னா, ஒரு கடவுளுடைய கையெழுத்துன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவே பண்ணியிருப்பார். அந்த வீடியோடைய கிளிப்பு டிஸ்கிரிப்ஷன் என்னது,
அந்த வீடியோடைய லிங்க்கு கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அது கூடுதல் விவரங்களுக்கு அது பார்த்துங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய ஈமான் வந்து இன்னும் வலுப்பெறும். அது அந்த ஈமான் வலுப்பெற்றுச்சு அப்படின்னா அல்லாஹ்வுடைய பாதையில் ஏற்படுற எந்த சிரமமும் நமக்கு இன்பமாயிரும், அது வந்து நமக்கு எளிதாயிரும். அல்லாஹ்வை வழிபடுறது நமக்கு எளிதாயிரும், அல்லாஹ்வுக்காக சிரமங்களை தாங்குவது, இழப்புகளை சந்திப்பது எல்லாமே நமக்கு எளிதாயிரும். அப்போது இப்படி ஒரு விஷயம் இருக்குது, அதை தான் அல்லாஹ் சொல்கிறான். இந்த வானம் பூமியில் பார்க்குறீங்க, எல்லாத்துலேயுமே ஃபிபுனாச்சி கணக்கு தான் இருக்குது, எல்லாத்துலேயுமே காட்ஸுடைய சிக்னேச்சர் இருக்குது. அப்படி இருக்கும்போது எப்பட்றா நீங்கள் இன்னொரு கடவுளை உருவாக்கிட்டீங்க, இவங்க வந்து வேறு சிக்ன வேறு அமைப்பில், எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு அமைப்பில் ஏதோ ஒரு பொருள் இருக்கா? அப்படி இருந்தால் வேணால் இது வந்து இயற்கை படைத்தது, இது வேணால் வேறு யாரோ படைத்திருக்கலாம் அப்படின்னு நாம் ஒரு சந்தேகத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இந்த 35வது அத்தியாயத்துடைய 40வது வசனம் பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான ஒரு விஞ்ஞான விஷயத்தை பேசக்கூடிய ஒரு இது வசனம். அப்போது இது மாதிரி இன்னும் நிறைய இருக்குது, இது வந்து நீங்கள் கூடுதலாக தேடினீங்க அப்படின்னா இன்ஷால்லா உங்களுக்கு நிறைய விஷயம் கிடைக்கும். நான் அந்த சில இது கூட நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறேன். அதாவது பிஜேவுடைய அந்த அட்டவணையில் இருக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு, அதாவது மூன் பப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய ஒரு அட்டவணை, இறைவேதம் என்பதற்கான சான்றுகள்னு போட்டிருக்கும். ஒன்று, ஜாகிர் நாயக்குடைய குரான் இறைவனின் வார்த்தைகளாங்கிற புத்தகமும் இருக்குது தமிழில், ப்ளஸ்ஸு சிடி கேசட்டும் இருக்குது, ப்ளஸ்ஸு யூடியூப்பில் கூட அந்த வீடியோஸ் இருக்குது, அதை பாருங்கள். அப்புறம் இந்த ரியல் ஃபேஸுங்கிற ஒரு சகோதரர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிபுனாச்சி கணக்கை பற்றி வந்து ஒரு டீட்டெயில் வீடியோ போட்டிருக்காரு, அதுவும் பாருங்கள். இன்னொருத்தர் கூட போட்டிருக்காரு, சரவணன் பரந்தாமன் நினைக்கிறேன், அவர் கூட வந்து இதே ஃபிபுனாச்சி கணக்கை பற்றி போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். மொத்தத்தில் அது சரியாக ஞாபகம் இல்லை, இது வேணால் கன்ஃபார்ம் ரியல் ஃபேஸ் போட்டிருக்கிறது. அப்போ இது எல்லாமே பார்க்கும்போது அல்லாஹ் தான் இதை படைச்சான் அப்படிங்கிற நிறைய சான்றுகள் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இவங்க அறிவாளிகளுடைய அந்த அவர் அறிவாளிகளுக்கான அந்த சான்றுகள் நம்ம பார்த்தாச்சு. இப்போ வந்து எல்லாரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய எளிமையான விஷயங்கள், உதாரணங்கள் குரான் எப்படி எப்படிலாம் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த பல கடவுள் கொள்கையை வந்து இவங்க வைக்கிறாங்கல்ல, இந்த அல்லாஹ் இல்லாத மற்ற கடவுள்கள் அல்லது நல்லடியார்கள் வலிமார்கள் இந்த மாதிரியான இறை தூதர்களையே கடவுளாக்குறது, ஈசா நபியை கடவுளாக்குறது, இது மாதிரியான செயல்கள்லாம் இவங்க செய்கிறாங்கல்ல, இவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து காமனாக சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, இந்த வானம் பூமி எல்லாத்தையும் படைத்தது அல்லாஹ் தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது, ஒரு பெரிய கடவுள் தான் இதை படைத்தது அப்படிம்பாங்க. ஆனால் மற்ற இந்த கடவுள்களை பொறுத்த வரைக்கும் இவர்களை நாங்கள் கடவுளாக எடுத்துக்கொள்ளவில்லைம்பாங்க, இவர்களை வந்து நாங்கள் சும்மா ஒரு சிபாரிசுக்காக பயன்படுத்துகிறோம்பாங்க, அல்லது இவர்களை நாங்கள் மதிக்கிறோம் அப்படிம்பாங்க. இது மாதிரியான சில விஷயங்களை வச்சு அந்த என்ன சொல்கிறது, அந்த சிறிய கடவுள்களுக்கு வந்து இவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இதை பற்றி பார்த்தீங்கன்னா 39 அத்தியாயத்தில் 3 வசனத்தில் அல்லாஹ் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நம்ம அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுறான். என்ன அப்படின்னா, எவர்கள் அவனை விட்டு விட்டு வேறு பாதுகாவலர்களை ஏற்படுத்தி கொண்டார்களோ அவர்கள் எங்க தம்முடைய செயலுக்கு இப்படி காரணம் கூறுகிறார்கள். அல்லாஹ்வை விட்டுட்டு வேறு சில கடவுள்களிடம் பிரார்த்தனை செய்கிறாங்க, ஆனால் அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு காரணம் சொல்கிறாங்க. எப்படி காரணம்னா, எங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் அவர்கள் நெருக்கத்தை ஏற்படுத்தி தருவார்கள் என்பதற்காகத்தான் நாங்கள் அவர்களை வணங்குகிறோம். எவற்றில் அவர்கள் கருத்து வேறுபாடு கொள்கிறார்களோ அவை அனைத்திலும் திண்ணமாக அல்லாஹ் அவர்களுடைய தீர்ப்பளிப்பான். அதாவது என்ன காரணம்னா, அல்லாஹ்விடத்தில் இவர்கள் எங்களுக்கு நெருக்கத்தை ஏற்படுத்தி தருவார்கள், அதற்காகத்தான் நாங்கள் இவர்களை வணங்குகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ரீசனை வந்து இவங்க சொல்கிறாங்க. இப்போ இந்த ரீசன் தான் காமனு, எல்லா மதத்துலேயுமே இதுதான் காமனு. இயேசுவை வந்து ஏன் வழிபடுறீங்கன்னு கேட்டால், நானே வழியாகவும் சத்தியமாகவும் இருக்கிறேன்னு சொல்லி அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவாங்க. அவர் தான் வானம் பூமியை படைச்சாரான்னு கேட்டால் இல்லைம்பாங்க, அது வந்து பிதா தான் படைச்சாரு அப்படிம்பாங்க. ஆனால் இயேசு வந்து வழியாகவும் சத்தியமாகவும் இருக்கிறார்ம்பாங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த நபிமார்களை வந்து வணக்கஸ்தலமாக ஆக்கி கொண்டவர்களும், அப்புறம் நல்லடியார்களிடம் சென்று அவர்களுக்கு வந்து ஆற்றல் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்புகிறவங்களும் பார்த்தீங்கன்னா இதே தான் சொல்லுவாங்க, அவங்களாம் நல்லவங்க, நம்மளை வந்து அல்லாட்டா நெருக்கமாகி வைப்பாங்க அப்படின்ட்டு. அப்போ இந்த ஆர்குமெண்ட்டு எப்படி எப்படிலாம் தப்பு அப்படிங்கிறத அல்லாஹ் வந்து நிறைய இடங்களில் விளக்குறான். அது ஒரு சாதாரண மக்களுக்கு கூட புரிஞ்சிக்கிற மாதிரியான ஒரு விஷயம்தான் அது. இது பார்த்தீங்கன்னா 12 அத்தியாயத்தில் 38, 39, 40, இது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து ஒரு தாவா வந்து செய்கிறாங்க. இப்போ அந்த தாவாவில் வந்து அவங்க பதில் கொடுக்குறாங்க, அது வந்து அல்லாஹ் குர்ஆனில் கொண்டு வரான். அது என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இணை கடவுள்களை விஷயத்தில் அவங்க வந்து அது எப்படி வந்து இணை கடவுள்கள் தவறானது
அந்த அல்லாஹ் அல்லாத அந்த சிறிய கடவுள்களை நாம் வணங்குவது எந்த அளவுக்கு தவறானது அப்படின்னு சொல்லி அவர் புரிய வைப்பார். எப்படின்னா, அந்த சிறைவாசிகள் வந்து அவங்கக்கிட்ட அந்த கனவுக்கு வந்து விளக்கம் கேட்பாங்க. யூசுப் நபி சிறையில் இருப்பாங்க, கூட சிறையில் ரெண்டு பேர் சிறைவாசிகள் இருப்பாங்க, அவர்கள்ட்ட விளக்கம் கேட்பாங்க யூசுப் நபிகிட்ட. அப்போ யூசுப் நபி விளக்கம் சொல்கிறதுக்கு முன்னாடி தாவா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கம் செய்வாங்க, விளக்கம் சொல்லுவாங்க. அந்த தாவா என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் மூதாதையரான இப்ராஹிம், இசாக் மற்றும் யாகூப் ஆகியோரின் வழிமுறையை நான் பின்பற்றுகிறேன். அல்லாவுடன் எதனையும் இணையாக்குவது எங்களுடைய பணி அல்ல. அதாவது ஃபஸ்ட்டு தாவா எப்படி இருக்கணுங்கிறது இவர் காமிச்சு கொடுக்குறாங்க. எந்த ஒரு தாயும் வந்து இதற்கு முன்னாடி சென்ற நன்மக்கள் அந்த தாவாவை செஞ்சுருந்தாங்கன்னா அதை முதல்ல எடுத்து சொல்லணும். ஏன்னா நம்முடைய கண்டுபிடிப்புன்னு நாம் அதை சொல்லக்கூடாது, முன் சென்ற நன்மக்கள் அதை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நாம் மேற்கோள் காட்டணும் அப்படிங்கிறத இங்கே வந்து யூசுப் நபி சொல்கிறாங்க. உண்மையிலேயே அல்லாவை தவிர வேறு எவருக்கும் நான் அடிமைகள் அல்ல எனும் இந்நிலை நம் மீது மனித குலம் அனைத்தின் மீதும் அல்லாஹ் பொழிந்துள்ள ஒரு அருட்பேராகும். அதாவது அல்லாவை மட்டுமே நாம் வணங்கணும், கீழே இருக்கிற ஒரு அல்லாஹ் அல்லாத அடியார்களை வணங்குவது தவறானது. உண்மையிலே இந்த இப்படி ஒரு செயல் நம்மளை செய்யவதற்கு அல்லாஹ் வைக்கலை. அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, அல்லாஹ் வந்து நமக்கு ரொம்ப பெரிய நல்லது செஞ்சிட்டான்ப்பா, என்ன நல்லது, என்னை மட்டுமே வணங்குங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டான். இல்லைன்னா நமக்கு ரொம்ப பெரிய ஒரு தீங்கு நேர்ந்திருக்கும். ஏன்னா தனக்கு கீழே இருக்கிற ஒரு ஆளை காமிச்சு இவனையும் நீ வணங்குன்னு அல்லாஹ் சொல்லியிருந்தான்னா உண்மையிலே நமக்கு அது ரொம்ப பெரிய ஒரு இழப்பாக இருக்கும், ரொம்ப பெரிய ஒரு சங்கடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யூசுப் நபி சொல்கிறாங்க. இது எப்படின்னா, கரெக்டாக ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, ஒரு விஷயம் எளிதாக சொன்னால் புரிஞ்சிக்க முடியும். எப்படின்னா, நம்ம ஒரு கடையில் வேலை செய்கிறோம், அந்த கடையில் வந்து ஓனர் இருக்கிறார். ஓனர் வந்து சொல்கிறாரு, தம்பி இந்த எனக்காக போய் டீ வாங்கிட்டு வா அப்படிங்கிறாரு. நம்ம போய் சந்தோஷமாக வாங்கிட்டு வந்து கொடுப்போம். ஓனர் நமக்கு சம்பளம் தரவர், ஒரு மனசில் ஒரு உற்சாகம் இருக்கும் ஓனருக்காக நம்ம செய்கிறோம் அப்படின்ட்டு. ஓனர் சொல்லுவார், தம்பி இந்த குப்பையை கொஞ்சம் கூட்டி சுத்தம் பண்ணும்பார். நம்ம சந்தோஷமாக செய்வோம், பரவாயில்ல ஓனருக்காக செய்கிறோன்ட்டு. இதே வந்து ஓனர் வந்து ஒரு தனக்கு கீழே வேலை செய்கிற, அதாவது ஓனரு இன்னொரு வேலைக்காரனை கூப்பிடுறாரு, இன்னொரு வேலைக்காரனை கூப்பிட்டு, தம்பி நீ இவன்கிட்ட வேலை வாங்குன்னு சொல்லி நம்மளை அவனுக்கு கீழே ஜாயின் பண்ணி விட்டு போயிட்டார். இப்போ அவன் பார்த்தீங்கன்னா நம்மளை அதிகாரம் பண்ணுவான், என்னம்மா டே இங்கே வாடா போய் டீ வாங்கிட்டு வரம்மா. இப்போ நமக்கு எப்படி இருக்கும், அசிங்கமாக இருக்கும், வருத்தமாக இருக்கும், சங்கடமாக இருக்கும். இவன் நம்மளுக்கு சம்பளமே தராத ஆள், இவன்லாம் நம்மளை அதிகாரம் பண்ணுறான் அப்படின்னு அந்த உறுத்தல் இருக்கும். இந்த டீ கடைக்கு போகும்போது உறுத்தல் இருக்கும், அங்கே போய் டீ கடையில் நின்று நல்ல டீயும் கேட்க மாட்டோம், இந்த நாய்க்கு தான் போடுறத போடுமோ அவனெல்லாம் ஒரு மேட்ரு. அதே ஓனர் அனுப்பும்போது டீ வேறு மாதிரி வரும், எப்படிமா டே டூல் மாற்றி போடுங்க, நல்ல டீயாக போட்டு கொடுங்கம்மா. அதே அந்த மனசு விருப்பப்பட்டு அந்த ஓனருக்கு வந்து நம்ம சேவை செய்வோம். ஆனால் அந்த ஓனர் இன்னொரு ஆளை நியமித்து நீ அவனுக்கு சேவை செய்யணும்னு சொல்லிட்டார்னா நம்ம வேலையே வேறு மாதிரி இருக்கும். அந்த சில சமயம் பார்க்க முடியும், பக்கத்து வீட்டுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாங்க. அங்கே போனோம்னா அவன் வேலையை முடிச்சுட்டு ஓடுறதுலேயே இருப்பான். இங்கே ஓனர் வந்து என்ன எங்க உங்கள் வேலை சொல்கிறீங்களா, செய்கிறேன், அதை விட்டுட்டு அடுத்தவன் வேலையெல்லாம் எனக்கு சொல்லாதீங்கம்மா. அப்போ அதுதான் யூசுப் நபி சொல்கிறாரு, இப்படி அடுத்தவனை வேலை செய்ய சொல்லி அல்ல நம்மளை சொல்லலை, அது சொல்லாமல் இருந்தது ரொம்ப பெரிய கிஃப்ட்டுங்கிறாங்க. அதாவது எது அவங்களுக்கு இழிவோ அதை எடுத்து நாம் பூசிக்கிட்டோம் பாருங்கள், எது அசிங்கமோ அது நம்ம கையாலே நாம் எடுத்து பூசிக்கிறோம். கண்டவனுக்கெல்லாம் சரிதான் செய்கிறது ரொம்ப பெரிய ஒரு அசிங்கம் அது. அந்த அசிங்கம் வந்து நம்ம மேலே அல்லாஹ் சுமத்தலை, ஆனால் நாமளாக சுமத்திக்கிட்டு யார் யாருக்கிட்டையோ போய் நாம் உதவி தேடிக்கிட்டு இங்கே உதவி கிடைக்குமா அங்கே விடவு கிடைக்குமா. அதனால தான் பார்த்தீங்கன்னா சொல்லுவோம் பாருங்கள், எனக்கு குழந்தை இல்லை, கேட்காத கடவுள் இல்லை, தட்டாத வாசல் இல்லை, ஏறாத கோயில் இல்லை, போகாத இடம் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை. ஏன் இத்தனை செய்யணுங்கிறான், என்ன தான் அவன் செஞ்சாலும் கிடைக்கிறது தான் கிடைக்கும். இத்தனை அவன் குருட்டுத்தனமாக அலையிறான்ல, இங்கே போய் தட்டி பார்க்குறான், அங்கே போய் தட்டி பார்க்குறான், இவன் காலை பிடிக்கிறான், அவன் காலை பிடிக்கிறான், இது ஒரு அசிங்கமான நிலை அப்படின்னு சொல்லி யூசுப் நபி சொல்கிறார். நல்ல வேலைப்பா அல்ல நம்மளை காப்பாற்றிட்டான், இல்லைன்னா கண்ட கண்ட நாயிட்டுலாம் போய் நாம் நிற்க வேண்டியது இருக்கும். இதுதான் அதில் மீனிங்கு. அப்போ அதில் சொல்கிறான், அப்போ அவர் அடுத்தது சொல்கிறார், என்னுடைய சிறை தோழர்களே நீங்கள் சிந்தித்து பாருங்கள், பல்வேறு கடவுள் இருப்பது சிறந்ததா அல்லது அனைத்தையும் அடக்கி ஆளக்கூடிய ஒரே ஏக இறைவனாகிய அல்லாஹ் சிறந்தவனா. அவர் சொல்கிறாரு, எப்பா இந்த ரெண்டு பேருமே அடிமைகள்,
இவங்க ரெண்டு பேருமே ஓனர்கள்ட்ட அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு அடிமைகள். அப்போ அவங்கள்ட்ட கேட்குறாங்க, எப்பா பல ஓனர் இருக்கிறது உனக்கு நல்லதா? ஒரே ஓனரு, பெரிய சக்திசாலி, பலசாலி, அனைத்தையும் அடக்கி ஆளக்கூடிய ஒரு அல்லாஹ் இருப்பது சிறந்ததான்னு கேட்குறாங்க. அப்போது ஒரு மனசு, ஆள் மனசு பார்த்திங்கன்னா இந்த ஃபித்ரத் என்ன சொல்லும்னா யூசுப் நபி சொல்கிறது ஏற்றுக்கும். இந்த திமுரு பேசுகிறவன், அகராதி பேசுகிறவன், நொரண்டு பேசுகிறவன் தான் இதை ஏற்றுக்க மாட்டான். அவங்கள தனியாக விட்டுருக்கு, நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டான். இவங்களை திருப்திப்படுத்துகிறதோ, இப்படி கேட்பாங்களே, அப்படி கேட்பாங்களே, இப்படி கேட்டால் என்ன பதில் சொல்கிறது, அப்படி அதெல்லாம் தூக்கி வைங்க. இந்த கேட்குறவன், நொரண்டு பேசுகிறவன்லாம் அவனையெல்லாம் ஆஃப் பண்ணதெல்லாம் முடியாது. அவன்கிட்ட நீ அவன் 100 கேள்வி கேட்டு 100 கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா 101வது ஒரு கேள்வி கேட்டே தீர்வான். ஏன்னா இந்த தௌஹீத் கொள்கையில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த தௌஹீத் பிரிவு சேர்ந்த அந்த சகோதரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய. ஏன்னா உங்கள் ஆர்கியூமெண்ட்டை ரொம்ப நம்பக்கூடியவங்க. எந்த ஒரு விஷயமும் ஆர்கியூமெண்ட் பண்ணி நாம் நிறுவிட முடியும், அல்லாஹ் இருக்கு, அல்லாஹ் தான் கடவுள்னு சொல்லி நாம் நிறுவ முடியுமா? அது நபிமார்கள்னாலே முடியாது. ஏன்னா ஃபித்ரத்தை வச்சு தான் நம்ம வந்து தாவா செய்யணுமே தவிர எதிர்கேள்வி கேட்குறவனை வந்து தாவா செய்ய முடியாதுங்கிறது குரான் சொல்லக்கூடிய உசூல். அது பேசிக் ரூலேவே வந்து நம்ம வந்து அதை தவற விட்டுறோம். தவற விட்டு தாவா செய்கிறதுனால என்ன ஆயிருது, அந்த தாவா போய் தெரு சண்டையிலையும் வாய் வார்த்தையிலையும் கெட்ட வார்த்தையிலையும் கடைசியாக இவன் கடவுளை அவன் திட்டுறது, அவன் கடவுளை இவன் திட்டுறதுல லெவலில் கொண்டு போய் விட்டுரும். முதல்ல இந்த ஆதாரத்தை வச்சு நான் நிறுவிடுவேன் அப்படிங்கிற அந்த சிந்தனையை தூக்கி சைடில் வச்சுருங்க. அடக்கம், ஒடுக்கமாக, பணிவாக, அல்லாவிடத்தில் சரண்டர் ஆனால் மட்டுமே தான் எந்த ஒரு விஷயமும் நமக்கு புரியும் அப்படிங்கிறத முதல்ல இந்த இடத்துல பதிவு வச்சுங்க. அப்போ இந்த இயற்கை ஃபித்ரத்துடைய அந்த கேள்விகளில் ஒரு கேள்வி என்னென்னா, பல கடவுள் இருப்பது தவறானது, ஒரு கடவுள் தான் சிறந்தது அப்படின்னு அவர் புரிய வைக்கிறார். அடுத்து அவர் சொல்கிறாரு, யூசுப் நபி சொல்கிறார், அவனை விடுத்து எவற்றுக்கு நீங்கள் அடிபணிந்து வருகிறீர்களோ அவை யாவும் நீங்களும் உங்கள் மூதாதையர்களும் சூட்டிக்கொண்ட வெறும் பெயர்களே தவிர வேறொன்றும் இல்லை. அவற்றை வணங்குவதற்கு அல்லாஹ் எத்தகைய ஆதாரத்தையும் இறக்கி வைக்கவில்லை. ஆட்சி செலுத்தும் அதிகாரம் அல்லாவை தவிர வேறு யாருக்கும் இல்லை. அவனை தவிர வேறு யாருக்கும் நீங்கள் அடிபணியக்கூடாது என்று அவன் கட்டளையிடுகின்றான். இதுதான் முற்றிலும் நேரான வாழ்க்கை நெறியாகும். ஆயினும் மக்களில் பெரும்பாலோர் அறியாதிருக்கின்றார்கள். இங்க இடத்துல என்ன சொல்றாங்க யூசுப் நபி, அல்லாஹ் அல்லாத ஒரு கடவுள்களை வந்து நீங்கள் வந்து லிஸ்ட்டு போடுறீங்களே, அப்போ 108 கடவுள் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் வச்சுருக்கான், இத்தனை கடவுள்னு சொல்லி லிஸ்ட் வச்சுருக்கான், கல்விக்கான கடவுள், இது வந்து வீரத்துக்கான கடவுள், இது அதற்கான கடவுள், இது இதற்கான கடவுள், குழந்தை பேருக்கான கடவுள், இது படைக்கும் கடவுள், இது காக்கும் கடவுள், இது அழிக்கும் கடவுள், இப்படி ஒரு லிஸ்ட் வச்சுருக்கீங்களா? இந்த லிஸ்ட்டு எங்கேருந்து உங்களுக்கு கிடச்சது முதல்ல அது அதை சொல்லுங்கள். ஒரு லிஸ்ட்டு கையில் வச்சுருக்கிறீங்க, இந்த லிஸ்ட்டு எங்கேருந்து கிடச்சது, இந்த கடவுள்களுக்கெல்லாம் பேர் எங்கேருந்து வந்துச்சுன்னா அது அதுதான் யூசுப் நபி சொல்கிறாங்க. வெறும் பெயர் தான், இப்படி ஒரு கேரக்டரே கிடையாது. யூசுப் நபி சொல்கிறாங்க, இப்படி ஒரு தன்மை கொண்ட ஒரு கடவுள் உண்மையிலேயே ரியாலிட்டியில் கிடையாது. காப்பதற்காக ஒரு கடவுள் உண்மையிலே கிடையாது, அழிப்பதற்காக ஒரு கடவுள் என்பது உண்மையிலே கிடையாது. இது எல்லாமே வெறும் பெயர்கள், வெறும் பேராக நீங்கள் கற்பனை பண்ணிட்டீங்க. நீங்களா ஒரு பேரை வச்சிங்க, அந்த பேரில் வந்து ஒரு ஆள் இருக்கிற மாதிரி நீங்களே கற்பனை பண்ணிக்கிட்டீங்க. அந்த ஆளுக்கு இது இது வழிபாடுன்னு சொல்லி நீங்களே கற்பனைக்கு மேல் கற்பனை, கற்பனைக்கு மேல் கற்பனை பண்ணி ரொம்ப தூரம் நீங்களே டிராவல் பண்ணி போய்கிட்டீங்க. இதுக்கு ஒரு அடிப்படையும் கிடையாது, உண்மையில் எந்த ஆதாரமும் இதுக்கு கிடையாது. ஆட்சி செலுத்தும் அதிகாரம் அல்லாஹ்க்கு தான் அப்படின்னு சொல்லி இங்கே யூசுப் நபி வந்து இங்கே தாவா செய்கிறாங்க. அப்போது இதெல்லாம் வந்து ஃபித்ரத்திலே நமக்கு புரிஞ்சிடும். அந்த பேர்கள் வந்து பாருங்கள், எப்படி இந்த பேர் தான் அந்த கடவுள்துன்னு எப்படி கண்டுபிடிச்சாங்க? அந்த கடவுளுடைய தாய் தந்தையர் தானே அந்த பேரை வச்சுருக்க முடியும். அதாவது அந்த கடவுளுடைய பேர்கள் எப்படி அவங்க முடிவு பண்ணாங்க? அந்த கடவுள் தனக்கு இப்படி பேர் இருக்கிறதா எங்கே வெளிப்படுத்துச்சு? ஏதோ ஒரு வேதத்தில் வந்து அப்படிப்பட்ட பெயர்கள் இருக்கா? இப்போ உதாரணத்துக்கு இங்கே பெண் தெய்வங்களை வந்து நம்ம வணங்குறது நம்மளுடைய சுற்றுப்புறத்தில் பார்த்துருக்கோம். அதுங்களுக்கெல்லாம் பாருங்கள், ஒரு வேதமே இருக்காது. சில பெயர்கள் வேண்டாம், அதாவது பெயர்கள் சொன்னால் அது ஒரு சர்ச்சையாயிரும். ஆனால் வேதம் ஏதாவது இருக்குமா? வேதம் அடிப்படையில் ஏதாவது இருக்குமா? ஒன்றும் கிடையாது. வேதமும் இருக்காது, ஒரு அடிப்படையும் கிடையாது. ஆனால் சும்மா பார்த்தீங்கன்னா பெயர்களை உருவாக்கியிருப்பாங்க, அது எல்லாம் தவறு அப்படின்னு சொல்லி இது வந்து சிந்திக்கிறதுக்காக யூசுப் நபி சொல்கிறாங்க. அது யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 17வது அத்தியாயத்தில் 42வது வசனத்தில் அல்லாஹ் ஒரு முக்கியமான ஒரு ஆர்கியூமெண்ட் வந்து வைக்கிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த சின்ன கடவுள் சின்ன கடவுள்னு சொல்லிட்டு நீங்கள் கற்பனை பண்ணுறீங்கள,
அதை ஏன் நீங்கள் வணங்குறீங்க, அல்லாஹ் அதுதான் சொல்லணும், ஏன் நீங்கள் வணங்குறீங்க, அப்படி சின்ன கடவுள்னு ஒன்று நீங்கள் நீங்கள் சொல்கிறதே ஒரு பொய், அதுக்கு ஒரு அடிப்படையும் கிடையாது, ஒரு ஆதாரமும் கிடையாது, நீங்கள் கற்பனையாக தான் பண்ணுறீங்க. அல்லாஹ் அந்த கற்பனைக்கு கூட அல்லாஹ் கவுண்டர் கொடுக்குறான், என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி உண்மையிலேயே ஒரு சின்ன கடவுள் இருந்திருந்தா என்ன தெரியுமா நடந்திருக்கும், அந்த சின்ன கடவுள் எனக்கு கீழே வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், என் காலடியில் வந்து சரண்டர் ஆகிருக்கும், நபியே இவர்களிடம் நீர் கூறுவீராக, இவர்கள் சொல்வது போல் அல்லாஹ்வுடன் வேறு கடவுள்களும் இருந்திருந்தால் நிச்சயமாக அவர்களும் அர்ஷுடைய அதிபதியான அல்லாஹ்விட அல்லாஹ்வை அடைவதற்கு நிச்சயமாக வழிவகையை தேடியிருப்பார்கள். அவங்கிட்ட காலில் உழுவுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா, எப்படியாவது அல்லாஹ்விடத்தில் போய் நாமளும் ஒரு நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு அவங்களும் ட்ரை பண்ணுவாங்க. அந்த கடவுள்கள் கூட என்னை வணங்குவதற்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு தேடுவாங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். ஏன்னா இதுதான் உலகத்துடைய நியதி. நீங்கள் நல்லா பாருங்கள், எந்த ஒரு சின்ன டீலரும் பாருங்கள், பெரிய டீலர்கிட்ட போய் தான் தேடுவோம், மெயின் டீலர் யாருன்னு பார்க்கலாம், இது எங்கே ஹோல்சேலாக கிடைக்கும்னு பார்க்கலாம், பார்ப்பானா இல்லையா? ஒருத்தன் வெங்காயம் இங்கே ரோட்டில் ஊருக்குள்ளே உங்கள் கடைக்குள்ளே தள்ளுவண்டி வச்சுட்டு போயிட்டுருப்பான், அவன் என்ன பண்ணுவான், பெரிய வியாபாரி எங்கே இருக்கோ அவங்ககிட்ட போவான், ஐயா நீங்கள் ஹோல்சேலாக இங்கே கொடுங்க, நான் நடுவில் ஒரு 5 ரூபா 10 ரூபா வச்சு நான் விற்றுக்கிறேம்மா. அப்போ அதே மாதிரி இந்த அருள் செய்யக்கூடிய பவர்லாம் இந்த குட்டி கடவுளுக்கு இருந்தால், அந்த குட்டி கடவுள்கள் என்ன பண்ணியிருக்கோம், பெரிய கடவுள்கிட்ட போய் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட தான் பிச்சை எடுக்கிறதுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இது இல்லைங்கிறது இதுலேருந்து ப்ரூஃப் ஆகுது. அல்லாஹ் பாருங்கள் பல ஆங்கிளில் புரிய வைக்கிறோம். அப்போது அந்த மெயின் டீலர்கிட்டே வாங்கிறதுக்கு உங்ககிட்ட ஒரு ஆப்ஷன் இருந்தா, நீங்கள் வந்து உதாரணத்துக்கு வெங்காயம் உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்லேயே ஹோல்சேல் கடையிலேயே 10 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னா, நீங்கள் ரோட்டில் போகிறவர் தான் 20 ரூபா விற்கும்போது நீங்கள் ஏன் வாங்குவீங்க, நீங்கள் ஏன் வாங்குவீங்க? அவனே மெயின் டீலரே வந்து உங்கள் வீட்டுக்கே டெலிவரி பண்ணுறாங்கண்ணா. மெயின் டீலரு 10 ரூபாய்க்கு உங்கள் வீட்டுக்கு டெலிவரி பண்ணும்போது சப் டீலர்கிட்ட நீங்கள் எதுக்கு 20 ரூபா கொடுத்து வாங்குவீங்க? அப்போது எந்த விதத்திலையும் அறிவுக்கு வந்து பொருந்தாத ஒரு விஷயம் இது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அப்படி ஒரு கடவுளே இல்லை, ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிட்டால் கூட இதுதான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இது ஒரு முக்கியமான ஒரு உதாரணம். அடுத்தது அல்லாஹ் சொல்கிறான், 21வது அத்தியாயத்தில் 22வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், என்ன சொல்கிறான்னா, வானத்திலும் பூமியிலும் அல்லாஹ் ஒருவனை தவிர மற்ற கடவுள்களும் இருந்திருந்தால் அவ்விரண்டின் ஒழுங்கமைப்பு சீர்குலைந்து போயிருக்கும், எனவே அவர்களின் பொய்யான வர்ணனையிலிருந்து அர்ஷுக்குரியவனான அல்லாஹ் மிக புனிதமானவன் அப்படின்னு சொல்கிறான். என்ன அல்லாஹ் இந்த இடத்துல சொல்கிறான்னா, உண்மையிலேயே வானம் பூமியில் 2 கடவுள் இருந்திருந்தா, அல்லாஹ்வை தவிர 2 அல்லது நிறைய கடவுள்கள் இருந்திருந்தால் இந்த வானம் பூமியுடைய அமைப்பே சீர்குலைஞ்சு போயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இதுவும் வந்து ஒரு இயற்கையான ஒரு ஃபித்ரத்தை கொண்டு யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா இது நியாயமாக புரியும். உதாரணத்துக்கு அல்லாஹ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மேலான ஒரு பதவி, அதாவது அல்லாங்கிறது கீழே இருக்கிற போஸ்டிங்காக மேலே இருக்கிற போஸ்டிங்காக, கீழே இருக்கிற ஒர்க்கர் போஸ்டிங்காக மேலே இருக்கிற ஓனர் முதலாளி போஸ்டிங்காக, முதலாளி போஸ்டிங். அப்போ மேல் போஸ்டிங் எல்லாமே ஒன்று தான் இருக்கணுங்கிறது மனித அறிவு ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஒரு வண்டியில் ஒரு பஸ்ஸில் 55 பேர் பேசஞ்சராக இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. 2-3 கண்டக்டர் இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஒருத்தன் டிக்கெட் வாங்குவான், ஒருத்தன் விசில் அடிப்பான், ஒருத்தன் வந்து ஸ்டாப் வரும்போது இறங்கி மக்களை ஏற்றுவான் இறக்குவான், இந்த வேலையெல்லாம் நடக்கும். ஆனால் டிரைவர் எத்தனை இருப்பான், ஒன்று தான். ஏன்னா டிரைவிங் சீட்டு எத்தனை பேர் இருக்கும், ஒரு ஆள்கிட்ட தான் இருக்கும். அப்போ மனிதனே ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தானே. அப்போது இந்த இடத்துல மனிதன் வந்து வேறு மாதிரி பேசணும். அப்போ அதே ஷிர்க்குடைய அந்த ஆங்கிளு இதில் கொண்டாந்து ஃபிட் பண்ண சொல்லுங்கள். அது என்னங்க, ஒருத்தரே பிரேக் அடித்து, ஒருத்தரே எக்ஸிலேட்டர் போட்டு, ஒருத்தரே ஸ்டேரிங்கை திருப்பி, ஒருத்தரே கீரையும் போட்டு, ஒருத்தரே கிளச்சையும் மிதித்து, ஒருத்தரே மிரரில் இருக்கிற 4 கண்ணாடியும் பார்த்து, எப்படிங்க சிரமப்பட்டு ஓட்டுறாருல, ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சுக்குவோம், ஒருத்தர் கீரை போடட்டும், ஒருத்தர் பிரேக்கை போடட்டும், ஒருத்தர் வந்து பின்னாடி வர்ற வண்டியை பார்க்கட்டும், ஒருத்தர் இந்த வண்டியை பார்க்கட்டும்னா அந்த பஸ் எப்படி இருக்கும், நொரண்டுக்கு வேணால் பேசுவோம், கடவுள் வந்து பல இப்படி இருந்தால் நல்லது தானே, வேலை ஈஸியாகவும் இல்லை, பல பேர் சேர்ந்து செஞ்சால் நல்லதான் இருக்கும்னா நல்லா புரிஞ்சுங்க. கீழே இருக்கிற வேலை பல பேர் சேர்ந்து செஞ்சால் ஒன்றும் பிரச்சனை வராது. ஒரு கட்டடம் இருக்குது, கட்டடத்துக்கு சித்தாலும் 100 இருப்பான்,
1000 கூட இருப்பான், 100,000 கூட இருப்பான், ஆனால் இன்ஜினியர் ஒன்று தான் இருக்க முடியும். ஏன்னா அவன் டிராயிங் ஒன்று தான். இல்லைன்னா என்ன ஆகும், இன்ஜினியர் காலையில் வந்து ஒரு பிளான் போட்டு போவான், இந்த இடத்துல கிச்சன் வரும்ட்டு. இவன் இன்னொரு இன்ஜினியர் வந்தால் என்ன பண்ணுவான், அந்த இடத்துல கக்கூஸ் வச்சுட்டு போயிடுவான், இவன் வந்து இந்த இடத்துல மாற்றி வச்சுட்டு போயிடுவான், இவன் வாசப்படி இப்படி வைமா, அவன் இப்படி வைமா. ஆனால் சித்தால் 100 பேர் இருந்தாலும் ஒரு இன்ஜினியர் வேலை வாங்கினா அது சிஸ்டமேட்டிக்காக அந்த வேலை நடக்கும். அதே மாதிரி பாருங்கள், இந்த உலகத்தில் அந்த நாத்திகம் பேசுகிறவங்க, இணை வைப்பு கொள்கையில் இருக்கிறவர்கள், கடவுளே கடவுளை வந்து பல வாரி கற்பனை பண்ணக்கூடியவங்க எல்லாருமே எடுத்துக்கங்க, ஒரு விஷயத்தில் அவங்க இந்த குரான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை அவங்க ஒத்துக்குவாங்க. தலைமை பதவி, அப்பர் போஸ்ட், மேலே இருக்கக்கூடிய நிர்வாக பதவி ஒரு ஆள் செய்தால்தான் சரியாக இருக்கும். அப்போது அல்லாஹ் என்பது உலகத்தில் இருக்கிற எல்லா பதவிகளை விட டாப் மோஸ்ட் பதவி, அதில் மாற்று கருத்து கிடையாது. அப்படிப்பட்ட பதவியில் எப்படி ரெண்டு பேரை வைப்பீங்க, இதுதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஆர்குமெண்ட். அப்போ ஒரு அறிவுபூர்வமாகவே விளங்குதில்லை, நொரண்டுக்குன்னு பேசினா அது தனி விஷயம். அறிவுபூர்வமாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒத்துக்கும். முதலமைச்சர் எத்தனை இருக்கிறாங்க, ஒன்று தான் இருக்காங்க. துணை முதலமைச்சர்னு போட்டாலும் ரிமோட்டு ஒன்று தான், இன்னொருத்தர் சும்மா தான் ஒரு பொம்மை தான் கையில் வச்சுட்டுருக்கிறார், பார்த்தா ரெண்டையும் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம ஊர் சொல்கிறேன், ரெண்டு ரிமோட் வச்சுருப்பாங்கன்னா ஒரு ரிமோட்டு தான் பட்டன் வேலை செய்யும், இன்னொரு ரிமோட்டு சும்மா, ஒரு ரிமோட்டுக்கே ஸ்க்ரீன் ஓப்பன் ஆயிரும், ரெண்டாவது ரிமோட்டு சும்மா வச்சு அமுத்துறது. மற்றபடி ஒன்று சில பேர் கோடி கூட ஒன்று தான் வச்சு தூக்குவாங்க, இன்னொரு கோடி சும்மா வச்சுட்டுருப்பார். அப்போ விஷயம் என்னன்னா, ஒரு தலைமை பதவிங்கிறது எல்லாருமே ஒத்துக்கிட்ட விஷயம். ஒரு கம்பெனிக்கு ஒரு ஓனர் தான் இருக்கிறான், ஒரு சிஇஓ தான் இருக்கிறான், ஒரு முதலமைச்சர் ஒன்று தான் இருக்கிறான், ஒரு பிரதமர் ஒன்று தான் இருக்கிறான், ஒரு பேங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் போஸ்ட் ஒன்று தான் இருக்கிறாங்க. அனைத்து தலைமை பதவிகளும் ஒன்று ஒன்றுன்னு வாஹீதில், அதாவது தௌஹீதில் அவங்க இருக்கும்போது, தாங்க தௌஹீதில் இருக்கிறாங்க, அவங்க தௌஹீதில் இருக்காங்க, தன்னை கூட்டாளி யாருமே வச்சுக்கிறது இல்லை, ஒரு முதல்வர் இன்னொரு முதல்வரை கூட்டாளியாக வச்சுக்கிறது இல்லை, ஒரு பிரதமர் இன்னொரு பிரதமரை வந்து கூட்டாளியாக வச்சுக்கிறது இல்லை, ஒரு ஓனர் இன்னொரு ஓனரை கூட்டாளியாக வச்சுக்கிறது இல்லை. ஆனால் அல்லாஹ்வை மட்டும் என்ன பண்ணுறாங்க, கூட்டாக இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு அறிவுக்கு முரணான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு இதில் அல்லாஹ் சொல்கிறான். இது வானம் பூமியுடைய அமைப்பு சீரொழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டும் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். என்ன அப்படின்னா, இந்த சூரியன் இருக்குல்ல, நம்மளை இது வந்து ஒரு இடத்துல இருந்து சுற்றிக்கிட்டு இருக்குன்னு தான் இத்தனை நாள் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ சமீபத்திய கண்டுபிடிப்பு என்னன்னா, சூரியன் வந்து இப்படி ஓடுது, அதாவது ஆர்பிட்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, அது வந்து அப்படியே ஓடுது. இந்த ஓடிட்டு இருக்கிற சூரியனை வந்து இந்த பூமி, இந்த சந்திரன்லாம் இருக்குல்ல, இப்படி வந்து துரத்திட்டு இப்படி ஓடுது. அதாவது சூரியன் இப்படி இருக்குது, இது வந்து இப்படி ஓடிக்கிட்டு இருக்குது, பூமி சூரியன்லாம் இப்படி துரத்திட்டு ஓடுது. அப்போ இது ஒரு ஆள் இது ஒரு ஆள் நிர்வாகம் பண்ணால் இந்த இது கிளாஷ் ஆகிரும். இது எவ்வளவோ கோடான கோடி வருடங்கள்லேருந்து இந்த நிகழ்வு வந்து ஒரே மாதிரி நடந்துகிட்ருக்கு. இது யூடியூப்பில் அந்த வீடியோ போடும்போது அந்த பர்டிகுலர் அந்த வீடியோவும் எடுத்து நான் போடுறேன், அந்த வீடியோவும் நீங்கள் கவனித்து பாருங்கள். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அல்லாஹ்வை பார்த்து அப்படியே பயந்துருவீங்க. அல்லாஹு அக்பர், என்னடா இது, சூரியன் இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கா, பூமி வந்து இப்படி தான் நம்மளை துரத்திட்டு இருக்கானு. அந்த அந்த நிகழ்வை பார்த்தீங்கனாலே நீங்கள் அல்லாஹ்வை மறுக்கவே மாட்டீங்க, இது வந்து அவ்வளோ பெரிய விஷயம். ஏன்னா சூரியன் இரவு பகல் வர்றது சாதாரண மேட்ரு கிடையாது, அது லேட்டஸ்ட்டாக இப்போ வீடியோ, ரொம்ப ரொம்ப லேட்டஸ்ட் சயின்ஸ். அது போட்டிருக்காங்க, அது வீடியோ கூட நான் யூடியூப்பில் எடுத்து போடுறேன், அது சரியான விஷயம் அது. அல்லாஹு அல்லாஹு அல்லாஹு.
அல்லாஹு 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 அல்லாஹு. அப்ப அல்லாஹ் இங்க சொல்றான், இந்த அமைப்பு எல்லாம் குலைஞ்சு போயிடும், ஒன்னுக்கு மேற்பட்ட இந்த மாதிரியான கடவுள்கள் இருந்தா அப்படின்னு சொல்லி சொல்றான். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு படிப்புனா, இது எல்லாமே வச்சு நம்ம பார்க்கும்போது என்ன தெரியும், தெல்ல தெளிவாக தெரியுது, இந்த வானம் பூமியை படைத்தவன் ஒருவன் தான், அந்த ஒருவன் அல்லாஹ் தான் அப்படிங்கிறது. இன்னொரு முக்கியமான ஒரு ஆர்கியூமெண்ட் கடைசியாக அதை பார்த்துருவோம். அவன் என்ன சொல்கிறான், அல்லாஹ் 30:28 இந்த உதாரணம், எதை பற்றிய உதாரணம்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஷிர்க் வைக்கிறாங்கல்ல, அது சொல்கிறாங்கல்ல, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, அல்லாஹ்வுக்கு தாங்க எல்லா ஆற்றலும், நாங்கள் நல்லடியார்களுக்கு ஆற்றல் வந்து சுயமாக இருக்குன்னு நாங்கள் சொல்லலையே, ஆனால் என்ன தெரியுமா ஆயிடுச்சு, அல்லாஹ் வந்து அவனுடைய அந்த சக்தியில் சில சக்திகள் வந்து என்ன பண்ணிட்டான், இந்த சின்ன கடவுள்களுக்கும் கொடுத்துட்டான், இந்த நாங்கள் யாரை வந்து வணக்க வழிபாடு செய்கிறோமோ அவர்களுக்கும் ஒரு சின்ன அளவுக்கு ஒரு ஆற்றல் வந்து அல்லாஹ் தான் கொடுத்தான். அப்போ கொடுத்தது அல்லாஹ் தான், அல்லாஹ்வுடைய ஆற்றல் தான், நாங்கள் இவங்களுக்கு சுயமாக ஆற்றல் இருக்குன்னா நாங்கள் ஒத்துக்கலை, அல்லாஹ்வுடைய ஆற்றல் தான் ஆனால் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்த விஷயத்தை அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, உங்கள் அப்பா விட்டு காசாக இருந்தால் நீ கொடுப்பியான்னு நல்லா கேட்குறான். இதுதான் விஷயம், உங்கள் அப்பா விட்டு காசாக இருந்தால் நீ கொடுப்பியா வாவா, அதுக்கப்புறம் நீ நான் அல்லாஹ் கொடுத்தான்னு சொல்கிறது பொய். அதுக்கு திருப்பி எல்லாம் என்ன சொல்கிறான்னா, உங்கள் அப்பா விட்டு காசுலேருந்து நீ கொடுத்துட்டினா, நீ ஒருத்தன் கொடுக்கினா சரி நான் கொடுத்தேன், நீ சொல்கிறதில் கொஞ்சமாக நியாயம் இருக்குங்களாம், ஏண்டா நீயே தராத போது நான் எப்படா கொடுப்பேங்கிறான். 30:28 நல்லா சொல்கிறான், அவன் உங்களுக்கு உங்களிலிருந்தே ஒரு உதாரணத்தை கூறுகிறான், நான் வெளியிலிருந்தெல்லாம் உதாரணம் காட்டலை, உன் லட்சணத்தை வச்சே நான் உனக்கு புட்டு புட்டு வைக்கிறேங்கிறான். உங்களுக்கு சொந்தமான அடிமைகளில் வேலைக்காரன் கூட சொல்லலை இந்த இடத்துல, என்ன சொல்கிறான், அடிமையில ஒருத்தனை உங்களுக்கு சொந்தமாக ஒரு அடிமை இருந்து, யாராவது நாம் உங்களுக்கு வழங்கிய செல்வத்தில் உங்களுக்கு சரியான பங்காளியாக இருக்கின்றார்களா, உங்கள் அடிமையை கூப்பிட்டு உங்கள் சொத்தில் பாதி கொடுத்து இந்தாவா நீயும் வச்சுக்கோ எனக்கு சமமாக நீயும் இருந்துக்கோன்னு சொல்லி யாரையாவது நீ வாழ்க்கையில் ஆக்கியிருக்கியா, மேலும் நீங்கள் உங்களுக்கு சமமானவர்களுக்கு பரஸ்பரம் அஞ்சுவது போல் அவர்களுக்கும் அஞ்சுக்கா, நொரண்டுக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆமாங்க, எங்கள் ஊரில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட வேலை செஞ்சார் ஒரு ஓனரு, வேலைக்காரன் ஒருத்தன் வேலை செஞ்சான், அவருக்கு ரெண்டு கடை இருந்துச்சு, ஒரு கடை அவனுக்கு கொடுத்துட்டாருன்னு சொல்லி ஒரு உதாரணமும் தப்பாக காட்டுவோம், இருந்துச்சு இல்லை கொடுத்துருக்குறோம்ல, நாங்களும் கொடுத்துருக்குறோம்லம்மா. அதுக்கு எல்லாம் அடுத்த கேள்வி கேட்குறேன் பாருங்க, என்ன சொல்கிறான், அப்படி நீ கொடுத்து கிழிச்சிட்டாலும் உங்களுக்கு சமமானவர்களுக்கு பரஸ்பரம் அஞ்சுவது போல், ஒருத்தரை ஒருத்தர், அதாவது சம்பந்தி எப்படி பயந்துக்குவீங்க, சம்பந்தி ஒருத்தர் உங்கள் வீட்டுக்கு வராருன்னா நீ எந்திரிச்சு போவே, சம்பந்தி வர்றாருன்னு நீ அவங்க வீட்டுக்கு போனால் அவன் பதறுவான், சம்பந்தி வர்றாருன்ட்டு அண்ணன் தம்பி வீட்டுக்கு போனால் சமமாக நினச்சிக்குவோம், தம்பி வராரு அண்ணன் வராருன்ட்டு. அதுதான் சொல்கிறேன், நீ ரெண்டு கடை வச்சுருந்து ஒரு கடை பிச்சை போட்ட யாருக்கு, நீ வச்சுருந்த வேலைக்காரனுக்கு, அவன் வரும்போது நீ மரியாதை கொடுப்பியா, எல்லாம் கேட்குறான், அவன் வரும்போது நீ மரியாதை கொடுப்பியா, நான் போட்ட பிச்சையில் வச்சேன் வந்தால் கூட என்ன நினப்பேன், அந்த அப்படியே உங்கள்கிட்டருந்து பாதி சொத்து வாங்கினவன் வந்தாலும் அவன் வந்து என்னை அந்த நன்றியோடு பார்க்கணும், நன்றி. அப்போ அதே வந்து அவன் நீங்கள் அவன் கடைக்கு போகும்போது அவன் உட்காந்துட்டு இருந்தானா சேரில் என்ன சொல்லுவீங்க, நன்றி கெட்ட நாய் என்கிட்டருந்து இடத்த வாங்கிட்டு திமிரு கொஞ்சம் கூட ஒரு விசுவாசம் இல்லாமல் உட்காந்துட்டுருக்கு, அதாவது வைக்க வேண்டிய இடத்துல வச்சுருந்துருக்கணும், வைக்காம விட்டது நம்ம தப்பு அப்படிமோ, இதுக்கெல்லாம் போய் கொடுத்ததுக்கு நமக்கு நல்லா வேணும் அப்படிமோ. இதுதான் எல்லாம் சொல்கிறான், சிந்தித்து செயல்படும் மக்களுக்கு இவ்வாறே நாம் நம்முடைய வசனங்களை தெளிவாக்குகிறோம். இதெல்லாம் நொரண்டுக்கு நம்ம பேசினா தான் இதை மறுக்க முடியுமே தவிர, ஆனால் அறிவுன்னு எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. அப்போ இதை தான் எல்லாம் சொல்கிறான், நாமளே செய்யாதது நம்மளே வந்து தப்பாக நினைக்கிற ஒரு விஷயங்களை போய் எல்லாம் மேலே நம்ம ஃபிட் பண்ண பார்க்குறோம், இது மாதிரியான தவறான விஷயங்கள் எல்லாமே நம்ம விட்டு விலகணும். அதாவது அல்லாவை இணை கற்பிப்பதற்கு எந்த நியாயமும் இல்லை அவன், ஏன்னா இந்த இணை கடவுள்கள் அல்லாஹ் இல்லாத வேறு கடவுள்கள்னு சொல்கிற நாம் எதுவுமே ஃபஸ்ட்டு விஷயம் அப்படி ஒரு விஷயம் உண்மையிலே இல்லை, அது வெறும் பெயர்கள், அதுக்கு ஒரு பேஸே கிடையாது, அது எதையும் படைக்கவும் இல்லை, அதுக்கு சொந்த சக்தியும் இல்லை, அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட சக்தியும் இல்லை, இது எல்லாமே அல்லாஹ் புரிய வச்சு அப்புறம் எதுக்குடா நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிறான்.
அப்போ எதுக்கு தான் நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிறான். அப்போ இதே மாதிரி இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், 39:29 அல்லாஹ் சொல்கிறான். அதில் என்ன சொல்கிறான்னா, அல்லாஹ் ஒரு உதாரணம் சொல்கிறான், ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் மீது உரிமை கொண்டாடுவதில் துர்க்குணமுடைய மனிதர்கள் பங்காளிகளாக இருக்கிறார்கள். ஒரு வேலைக்காரர் இருக்கான், அந்த ஓனர், அந்த வேலைக்காரனுக்கு பல ஓனர், நிறைய ஓனர். அந்த ஓனர்களும் எப்படி, ஒவ்வொரு ஓனருக்கும் ஒவ்வொரு மைண்ட் செட்டு. ஒருத்தன் கிறுக்கு பிடிச்சவன், ஒருத்தன் சரியான ஒரு கஞ்ச பிசினாரி, ஒருத்தன் வந்து பயங்கரமான ஒரு சந்தேக பெருவலி, இப்படி ஆளுக்கு ஒரு கேரக்டரில் பல ஓனர் இருக்கிறான். அவர்கள் ஒவ்வொருவரும் அவனை தம் பக்கமாகவே இழுக்கினார். இவன் இவன் பக்கம் கூப்பிடுறான், அவன் அங்கே கூப்பிடுறான், இவன் இங்கே கூப்பிடுறான். அதே மற்றொரு மனிதன் இருக்கிறான், அவன் முழுக்க முழுக்க ஒரே உரிமையாளனுக்கு அடிமையாக இருக்கிறான். அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே ஓனருக்கு கீழே அவன் வேலை செய்கிறான். இவ்விருவரின் நிலையும் சமமாக முடியுமா? இவங்க ரெண்டு பேரும் சமமா? அல்லாஹ் சொல்கிறான், அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, ஆயினும் மக்களில் பெரும்பாலோர் அறியாமையில் கிடக்கின்றனர். ஆனால் மக்களில் பெரும்பாலோர் என்ன பண்ணுறாங்க, அறியாமையிலே இருக்காங்க. அப்போ இதெல்லாம் எப்படி புரிய வைக்கிறான் பாருங்கள், இந்த கடவுள் ஒரு பக்கம் இழுக்கும், இந்த கடவுள் ஒரு பக்கம் இழுக்கும், இது ஒரு பக்கம் இழுக்கும், நிம்மதியாவோட நீங்கள் இருப்பீங்க, நாசமாக போயிடுவீங்க. இப்படி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறதுனால தான் அவனுக்கு பாருங்கள், இந்த பல கடவுள்கள் வணங்குறவங்க, பல இந்த மாதிரி சிறுக்கு வைக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையோட பெரிய பிரச்சனை எதுவும்னா எங்கே போகிறதுங்கிறது பெரிய பிரச்சனையாக அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படிமா. ஒருத்தன் சொல்லுவான், இல்லைங்க இந்த விஷயத்துக்கெல்லாம் சரியான மேட்ரு யாருன்னா நாகூர் பாபா தான், நாகூர் போங்க, நாகூர் தான் இந்த மாதிரியான கேன்சரு, இந்த மாதிரி வந்து தீராத நோயெல்லாம் டீல் பண்ணுற ஆள் யார், நாகூர் தர்கா தான் சிறந்த இடமா. சரின்னு சொல்லிட்டு நாகூர் தர்காவுக்காக இவன் பிளான் பண்ணி எல்லாம் ட்ரெயின் டிக்கெட்லாம் புக் பண்ணலான்னு பண்ணிருப்பான். அப்போ ஒருத்தன் வருவான், வந்துட்டு என்னம்பா, சி நீங்கள் நாகூரில் போயிருக்கவே கூடாது, போகக்கூடாதுங்க, இந்த பிரச்சனையெல்லாம் தீரணும் அப்படின்னா சரியான இடம் தெரியுமா, அஜ்மீர் தர்கா தான். அஜ்மீர் தர்காவில் தாங்க எல்லாமே பிரச்சனை. ஏன்னா நாங்கள் போன வாரம் அங்கே போனோம், எல்லாமே ஷார்ட் அவுட் ஆகிடுச்சிங்கம்மா. அது உட்காந்து கொஞ்சம் நேரம் யோசிச்சு பண்ணி, சரி அஜ்மீருக்கு போயிடலாமா, இவன் கொஞ்சம் சொல்கிறது பெட்டராக தெரியுதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது என்னம்மா அடுத்தம் வருவான், வந்துட்டு நம்ம இல்லை இல்லைங்க, நீ என்ன நீங்கள் முட்டாள்தனமாக இருக்கிறீங்க, ஏரோவாடியில் போன வாரம் தான் இது மாதிரி 4 கேஸ் ரெடி ஆச்சுமா, மாற்றி மாற்றி குழப்பம், ஒருத்தன் வேளாங்கண்ணி போம்மா, ஒருத்தன் அங்கே போம்மா, இந்த பல கடவுள் குலவரம் பார்த்தீங்கன்னா, திருப்பதி போகிறதா, பழனி போகிறதா, இதுக்கு போகிறதா, வேண்டாத கடவுள் இல்லை, பார்க்காத தெய்வம் இல்லை, கேட்காத பிரார்த்தனை இல்லை அப்படின்னு சொல்லி பைத்தியம் பிடிச்சிரும். அதுதான் எல்லாம் சொல்கிறான், இந்த மாதிரி பைத்தியம் பிடிச்சி திரிய போகிறீங்களா, இல்லை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட வந்து நிம்மதியாக இருக்க போகிறீங்களா, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி செட் பண்ண போகிறீங்க, நாசமாக போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா, இல்லை நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்குறேன். அப்போ இது மாதிரியான உதாரணங்கள் குரானில் நிறைய இருக்கும், நீங்கள் படித்து பாருங்கள், இன்ஷால்லா உங்களுக்கு எல்லாமே புரியும். இந்த இதுலேயே இந்த கடவுள் கொள்கை சம்பந்தமான விஷயங்கள் இது போதும், ஏன்னா எல்லாமே எல்லா எங்களுமே ஓரளவுக்கு லைட் லைட்டாக டச் பண்ணியிருக்கோம். இது நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து குரானில் வந்து நீங்கள் இன்னும் டெப்த்தாக போய்க்குங்க, ஏன்னா இதுவே நிறைய விளக்க முடியும். அவ்வளவு புத்தகங்கள் வந்து நல்ல நல்ல அறிஞர்கள் வந்து எழுதியிருக்காங்க, அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஒரு இது வருது. அதாவது அந்தளவுக்கு அவங்க எஃபர்ட் போட்டு அதை எழுதியிருக்காங்க, மக்களுக்கு வந்து தெரியாமலே அவங்க வந்து இருக்கிறாங்க, ரொம்ப விலகி வந்து இருக்கிறாங்க. ஸோ விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அடிப்படையான விஷயங்கள் இவ்வளோ தான், இதுவே போதும். ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிறது எல்லாம் உண்மையிலே இருக்கிறாங்கிறதுக்கும் சான்று சொல்லியிருக்கோம். பல கடவுள் இருக்க முடியாதுங்கிறதுக்கு நியாயமான காரணங்களும் அறிவுபூர்வமான அறிவியல் ரீதியான விளக்கங்களும் குரான் சொல்லக்கூடிய ஒரு சில உதாரணங்களை வந்து நம்ம காமிச்சிருக்கோம். இது வந்து அல்லாஹ்வை பற்றிய ஒரு அடிப்படையான ஒரு பார்வையை வச்சுங்க. மேற்கொண்டு குரான் படிக்கும்போது ஈமான் அதிகரிக்கும். நம்ம ஆரம்பத்தில் இந்த ஃபஸ்ட்டு கிளாஸில் சொன்னோம்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானை கற்றுக் கொடுத்தார்கள், பிறகு குரானை கற்றுக் கொடுத்தார்கள், அது எங்களுடைய ஈமானை அதிகப்படுத்தியது அப்படின்ட்டு. அப்போ அந்த மாதிரி வகையில் நம்ம மேற்கொண்டு குரானை வந்து நம்ம டெய்லி படிக்கணும். மொதல் விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, நம்ம ஈமானை வந்து டச் பண்ணிவிட்டு நம்ம விடக்கூடாது, ஈமான்லேயே தொடர்ந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்முடைய தினசரி வாழ்க்கையில் குரான் ரொட்டீனாக நம்ம இருக்கணும். குறைஞ்சபட்சம் 100 ஆயத்துகள் நாம் படித்தே தீரணும், அது புரிஞ்சாலும் சரி புரியாட்டியும் சரி. நம்முடைய லாங்குவேஜில் முதல் விஷயம், நம்ம தமிழில் நம்முடைய லாங்குவேஜில் அவங்கவுங்களுடைய தாய்மொழியில் புரியக்கூடிய லாங்குவேஜில் படிப்பதற்கு தொடங்கி விட வேண்டும். அதே மாதிரி அவர்கள் வாழ்கிற பகுதிகளில் அரபியே வந்து கிராமரோட அர்த்தத்தோடு பறிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் அதை நோக்கி நாம் ட்ராவல் பண்ணணும்.
மிகப்பெரிய தவம் இஸ்லாத்தில் வாழ்கிறதுங்கிறது, இஸ்லாத்தில் வந்து நிலைச்சிருக்கிறதுங்கிறது, சொர்க்கத்தை நோக்கி அடையிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச். அது ரொம்ப எளிதான மார்க்கம்னு சொல்லிட்டு நம்மளை நாமளே நாம் ஏமாத்திக்கிட்டு இருக்கோம். அதற்காக நிறைய நம்ம வந்து உழைக்க வேண்டியது இருக்குது. அந்த உழைப்பில் முதல் உழைப்பு எதை பற்றியதுன்னா, குரானை அறிந்து கொள்வதற்காக நாம் உழைக்கக்கூடிய உழைப்பு. குரானுடைய கல்வியை தேடி தேடி படிக்கணும். ஒரு அறிஞர் குரானை பற்றி பேசுகிறார் அப்படின்னா தேடி தேடி நம்ம கற்றுக்கணும். அதுக்கு முதல் அடிப்படை விஷயம், நாமளும் குரானோட நேரடி தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளணும். அதற்கு வந்து முதல்ல மொழியாக்கத்தை படிங்க. அதை ஃபஸ்ட்டு இன்றைக்கே உடனே எமர்ஜென்சியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். டெய்லி ஒரு 100 வசனமாவது குறைஞ்சபட்சம் படிங்க. ஏன்னா 10 வசனம் 5 வசனம்லாம் படிக்கணும். 100 ஒதுக்கணும், 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் ஒதுக்கணும். அப்போ அந்த மாதிரி ஒதுக்குங்க. மேற்கொண்டு அரபிக்கும் டிரான்ஸ்லேஷன், அதாவது அரபி படித்தாலே பொருள் விளங்கக்கூடிய விதத்தில் ஆகிறதுக்கு சிலருக்கு வாய்ப்பு கிடைக்கும். அவங்களும் வந்து எஃபர்ட் போடுங்க. ஏன்னா என்ன தான் நீங்கள் டிரான்ஸ்லேஷன் படித்தாலும் அரபியில் அல்லா நேரடியாக சொல்கிற அந்த விஷயத்தை புரிகிற மாதிரி வரவே வராது. 100ல் 1 பங்கு கூட வந்து டிரான்ஸ்லேஷன் வந்து சமம் ஆயிராது. சமம் வந்து ஆவே ஆகாது. அல்லாவுடைய வார்த்தை அல்லாவுடைய வார்த்தை தான், மனிதனுடைய வார்த்தை மனிதனுடைய வார்த்தை தான். அப்போ அல்லாவுடைய வார்த்தையே அல்லாவுடைய வேதத்தை வந்து நம்ம அந்த மொழியிலேயே படித்து புரியக்கூடிய அந்த முயற்சியும் வந்து தொடங்குங்க. அப்படிப்பட்ட மக்களாக ஆகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருவான். அப்போ அடுத்த வாரம் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய உதாரணங்களை பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறை தூதரா, எப்படி வச்சு அவரை வந்து இறை தூதர்னு நம்புறது, எப்படி ஒரு சாதாரண ஒரு மனிதரை போய் அவர் சொல்கிறதெல்லாம் கட்டுப்பட்டு நம்ம வாழ்க்கையில் இருக்கிற நிறைய சுகங்களை வந்து இந்த ஒரு மனிதர் சொல்கிறத கேட்டு நாம் வந்து விடுறது சரியாகுமா? அந்த அடிப்படையில் ஸல்லல்லாஹு அவர்களும் வந்து உண்மையிலே இறை தூதரா அப்படிங்கிற அந்த ஆய்வை வந்து இன்ஷால்லா அடுத்த வாரம் வந்து நம்ம பார்ப்போம். ஆகிர் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Allah, Allah, Allah.